श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अनन्याधीनकल्याणम् अन्यमङ्गलकारणम् जगन्निदानम् मद्वन्द्वम् द्वन्द्वम् वन्दामहे वयम् अस्मद्गुरुपरम्पराये नमः परमशोभनमான தினம் இன்னைக்கு ஏனென்றால் சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திரம் 752 முடிஞ்சு 53 ஆரம்பிக்கிறது. வசந்த ஆச்சாரியர் எல்லா சம்பிரதாயத்துக்கும் இது வந்து நமக்கு வேண்டிய நோய் சிவகிருஷ்ணவாள் அதிலையும் வடகிழையார் அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே தேசிகின்றவர். சம்ஸ்கிருத லோகம், தமிழ் லோகம், எல்லா லோகத்துக்குமே லோகம்னாக்கா இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்கோ, சம்ஸ்கிருதம் சாகித்யம் இருக்கே அது, அது மாதிரி தமிழ் நூல்கள், இந்த மாதிரி சாஸ்திர நூல்கள் எல்லாத்துக்குமே சரி சுவாமி வந்து அது மாதிரி பண்ணினதுனால எல்லாரும் சுவாமி தேசிகனை பரம உபாதேயமாக கருதுகிறார்கள். அவ்வளவு உசந்த ஆச்சாரியர், அவருடைய அவதாரம் எல்லாம் பிரசித்தமானது. அப்படிப்பட்டவருக்கு திருவேங்கடமுடியானாகவே அவதரிச்சர், திருவேங்கடமுடியானுடைய கண்டையாகவே அவதரிச்சர், அல்லது எம்பெருமானாராகவே அவதரிச்சர். இப்படி எத்தனை விதமான அவதாரங்கள் சொன்னாலும் அவருக்கு பொருந்தும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் வந்து பகவானுடைய சாட்சாத் அவதாரம், அல்லது எம்பெருமானுடைய கண்டை அதனுடைய அவதாரம், அல்லது எம்பெருமானாரே அப்பொழுது காஷாய வஸ்திரத்தோட வந்தவர், இப்போ கிரகஸ்தாசிரமத்துல அவதரிச்சு நம்ம சம்பிரதாயத்தை ரட்சிக்க வந்தவர், அதெல்லாம் சொல்லலாம். இதுல சுவாரஸ்யம், இவ எல்லாருமே சுவாமி தேசிகன், அவ ஸ்ருத பிரகாச ஆச்சாரியர், குரத்தாழ்வான், எம்பெருமானார், இவ எல்லாருமே காஞ்சிய மண்டலத்துல அவதரிச்சுக்குவா. காஞ்சியம் தொண்ட மண்டலம், காஞ்சிய மண்டலத்துல அவதரிச்சுவாழ்ந்தாலும் இந்த காஞ்சிபுரத்தினுடைய விசேஷம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதே. உண்மையிலேயே இந்த ஊருக்கு காஞ்சிபுரம் பேர் கிடையாது, சத்தியவிரதம் தான் பேர், சத்தியவிரத கஷேத்திரம். சதுர்முக பிரம்மாவுக்கு ஒரு அசரீரி சொல்றது, சத்தியவிரத கஷேத்திரம் தொண்டமண்டலத்துல இருக்கு, அங்க போய் நீ வந்து யாகம் பண்ணு, தியானம் பண்ணு, அதுல உனக்கு பிரம்மா உனக்கு ரகிப்பேர். அந்த மாதிரி எங்க பண்ற கைதி பிரம்மணோனாம காண பிரம்மா, அந்த பிரம்மணமானவ இங்க வந்து தபசெல்லாம் பண்ணி யாகம் பண்ணி அந்த யாகத்துல அற்புதமாக பெருமாள் அவர் பிரச்சார். அப்படி பெருமாள் இங்க எழுந்துள்ளினர், அவரால இந்த ஊரானது நிர்மிக்கப்பட்டது. காஞ்சி கா அப்படின்னு சதுர்முக பிரம்மா, அவனால அஞ்சிதம், சதுர்முக பிரம்மாவனால இது நிர்மாணிக்கப்பட்டது, அதனால காஞ்சின்னு ஒரு பேரு. அது மட்டுமா, காஞ்சிபுரம் அப்படின்னு காஞ்சினாலே மேகலைன்னு சொல்லுவா, ஒட்டியானோன்ற பாருங்க, இந்த ஒட்டியானோன்றது நடுவுல சுத்திக்கிறது, நடுவுல இடுப்புல வந்து அத ஆபரணமா தரிச்சுப்பா ஸ்திரீகள். இதுல வந்து பாருங்க, இது இடுப்புக்கு கீழே ஆபரணமா இடுப்புக்கு மேல ஆபரணமானு சொல்ல முடியாது, அழகுன்னு அர்த்தம். அந்த உடம்புக்கே அழகை கொடுக்கறது அந்த ஒட்டி ஆனது. அந்த மாதிரியாக காஞ்சி மேகலா ஒட்டி ஆனும், அது இந்த நகரங்களுக்கெல்லாம் அது அற்புதமா இருக்குது. அப்படிப்பட்ட ஊர் நம்ம காஞ்சிபுரம்ன்றது, பிரம்மாவனால நிர்மாணிக்கப்பட்டு நகரங்களுக்கெல்லாம் ஒட்டி ஆனும் மாதிரி மேகலை மாதிரி அழகா இருந்ததுனால அது காஞ்சிபுரம் பேரு. அதனால ஒரு ஸ்லோகமே சொல்றோம் இல்லையோ, புருஷேஷு விஷ்ணு புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரியுஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படிங்கிறோம். புஷ்பங்கள்லாம் ஜாதி மல்லி விசேஷம், புருஷனுக்கெல்லாம் விஷ்ணு தான் புருஷன், பகவான் சிவன் நாராயணன். ஸ்திரீகள் அப்படின்னா ரொம்ப அவ்வளவு அழகா இருப்பாளாம். அந்த மாதிரியாக
நகரங்கள் அப்படின்னா காஞ்சிபுரம் தான் ரொம்ப சிறந்தது. நம்ம ஆச்சாரியர்கள் சில பேர் ஈசாண்டான்னு சொல்றா, சில பேர் ஆளவந்தான்னு சொல்றா, யாரு ஏன் ஸ்பஷ்டமா ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட வந்து கேட்டாலும் காபூர்வா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அர்த்தமே டக்குன்னு புரியாது. பூர்வகான முன்னாடின்னு அர்த்தம், கான்னாக்க யார் எவள் அப்படின்னு அர்த்தம், அன்வைக்கவே அன்வைக்காது. ஆனால் இந்த ஆச்சாரியர் உடனே சொன்னா கஞ்சிப்பூர் நகா அப்படின்னாரோ கா பூ வஹா வஹா உங்களுக்கு கா பூஹு எது உங்களுக்கு புறம் அப்படின்னு கேள்வியாம். அதுக்கு பதில் காஞ்சிப்பூர் நகா அப்படின்னு பதில் சொன்னாராம். நகா எங்களுக்கு காஞ்சி தான் ஊரு, காஞ்சிபுரம் தான் எங்களுக்கு புறம். இந்த காஞ்சிபுரத்தை காட்டிலும் வசந்த நகரம் எங்களுக்கு கிடையாது. அவ்வளவு வசந்த நகரம் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரமானது சத்யவிரத க்ஷேத்திரம்னுட்டு அழைக்கப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். சத்யவிரதம் என்ன அர்த்தம், எந்த விரதத்தை அங்க அனுஷ்டிச்சாலும் என்ன தபஸ் பண்ணாலும் என்ன யாகம் பண்ணாலும் ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக தப்பு இல்லாமல் ஒழுங்கா அனுஷ்டிச்சோம்னாக்க அது சத்தியம் ஆயிடுமா. எந்த விரதம் பண்ணாலும் சரி, அந்த விரதமானது காஞ்சிபுரத்தில் ஒழுங்கா பண்ணினோம்னாக்க அது சத்தியம் ஆயிடும், உண்மையாயிடும், உண்மையான பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியவிரதம் சத்தியவிரத க்ஷேத்திரம். அதனாலதான் இங்க வந்து பிரம்மா யாகம் பண்ற, பிரம்மா யாகம் பண்ணவே அதுல அற்புதமா அவதரிச்ச தேவ பெருமாள் ரொம்ப அழகான பெருமாள். எந்த பெருமாள் அழகு இல்ல, எல்லாருக்கும் எல்லா அவாவா ஊர் பெருமாள். நீங்க கிராமங்கள்லாம் போய் சேவிங்கோ எத்தனை பெருமாள், எப்படிப்பட்ட பெருமாள் எல்லாம் இருக்கா, அழகழகான பெருமாள். ஒவ்வொரு திருமூர்த்தியும் சிவமூர்த்தியும் அதாவது தெரியும் எங்களை விக்கிரகமும் சேவிக்க சேவிக்க திகட்டவே திகட்டாது. அந்த காலத்துல எங்க மாதா மகா இருக்கா வந்தா அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு போனோம். எங்க தேவ பெருமாள் தான் அவஸ்தின்னு ஒருத்தர் சொல்லுவேறோம் கிடையாது, எங்க ரங்கநாதர் தான் அவஸ்தின்னு சொல்லுவேறோம். அவளுடைய ஈடுபாடு அந்த மாதிரி, அவளுடைய ஈடுபாடு எப்படின்னாக்க ஒருத்தருக்கு தேவ பெருமானையே உசுறு, இன்னொருத்தருக்கு ரங்கநாதனையே உசுறு. இத ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, இந்த சண்டையே வேண்டாம், எல்லா பெருமாளும் ஒரே பெருமாள் தானே, திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துல தான் வேறுபாடு. ஒருத்தர் சயனிச்சுட்டு இருக்கார், இன்னொருத்தர் நிக்கிறார், ஒருத்தர் உட்கார்றார், ஒருத்தர் உத்தான சயனம், இப்படி எல்லாம் இருக்கு. எல்லா பெருமாளும் நமக்கு ஒரு சொந்த பெருமாள் தான். திவ்யாத்ம ஸ்வரூபத்திலேயோ திவ்ய குணங்கள்லயோ திவ்ய ரூபத்திலேயோ எதுலையுமே வேறுபாடே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமாள் எல்லா பெருமாளும் நமக்கு எல்லா பெருமாளும் வஸ்திதான். தேசிகன் எங்கேயுமே இந்த பெருமாள் வஸ்தி அந்த பெருமாள் தாழ்ச்சின்னு சொன்னதே கிடையாது. எந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாரோ அந்த பெருமாளை வஸ்தியா என்னென்ன எல்லாத்தையும் அந்த பெருமாள்கிட்ட நம்ம ஈடுபட்டு அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். அதனால அவ்வளவு வசந்த பெருமாள் எல்லா பெருமாளுமே. அதுல தேவ பெருமாளுக்கு ஏற்றங்கள் தான் சிலது இருக்கு. என்ன ஏற்றங்கள் அப்படின்னா சில பேர் சொல்றா இந்த தேவ பெருமாளை ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணவே இல்லையே, மங்களாசாசனமே பண்ணலையே ஆழ்வார்கள், எந்த ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணல. இது ஒரு பட்சம், மங்களாசாசனம் பண்ணிடுதா இன்னொரு பட்சம். ஆனால் ஒரு காலத்துல முக்கூர் ரிஷிங்கர் உபன்யாசம் பண்ணணும், அவர் முன்னாடி அனங்கராச்சார சுவாமி உபன்யாசம் பண்றார். பண்ற சமயத்துல ஒவ்வொரு பாசுரத்தையும் ஆரம்பிச்சேரும், எந்த பாசுரத்தை சொன்னாலும் இது எங்க தேவ பெருமாள் தான் அன்வைக்கும், இது எங்க தேவ பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். உடனே முக்கூர் இளைஞர் கேட்டாராம், அவரும் தொண்ட மண்டலம் மொழியோ முக்கூர் அச்சே அவனே அவர் முக்கத்துல இருக்கு வந்தவாசியதுல. அவர் வந்து என்ன பண்ணாராம், இளைஞர் கேட்டாராம், இப்ப தேவருடைய திருவள்ள என்ன நாலாயிரமும் தேவ பெருமாள் தானே, அதுதானே சாய்க்க போற தேவரீர் அப்படின்னு கேட்டாராம். காரணம் என்ன, இந்த அந்த ஊர் அவாவா ஊர்ல அந்த பிரமாணத்தை தான் ஆழ்வார்கள் பாடினதா சம்பிரதாயம், அப்படிதான் எல்லாரும் நினைச்சிருப்பார். அதாவது இதெல்லாம் வந்து இந்த சமன்மயப்படுத்துறது தானே, அது நம்மளால முடியும். அதனால இந்த சமன்மயப்படுத்துறதுன்றது எல்லாருக்கும் சகஜமானது.
அதனால இந்த தேவப்பெருமாளுடைய ஏற்றம் அப்படின்னாக்கா மங்களாசாசனம் பண்ணினா என்ன பண்ணாட்டா என்ன பெருமாளுக்கு என்ன குறவு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கோயில் திருமலை பெருமாள கோயில் திருநாராயணபுரம் யாதவகிரின்றோம், நாலு ஊர் நமக்கு வசதி. அந்த திருநாராயணபுரம் அபிமான க்ஷேத்திரம், பகுமான க்ஷேத்திரம், அதாவது எம்பெருமானாருக்கு திருவுள்ளம் முகுந்த இடம் அது. அவ்வளவு வசந்த இடம் அந்த க்ஷேத்திரமும். அங்க ஆழ்வார் பாடல அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் நாலாம் பத்துல உருநாயகமாய் ஆரம்பம் ஆறுது. அந்த உருநாயகமாய் பாட்டு முழுக்க பத்து பாசுரமும் பதினோரு பாசுரமும் அந்த பெருமாளை பத்தி தான், அது திருநாராயணன் செல்லப்பிள்ளையை பத்தி தான் அப்படின்னு இன்னைக்கு அவன் அனுசந்திக்கிறார். ஏன்னா முதல் பாசத்திலேயே திருநாராயணன் தாள் சிந்து தீமினும், திருநாராயணன் தாள் அது அன்வர்த்தமா இருக்கும். பெருமாளுடைய திருவடியில பிராட்டி எழுந்துள்ள இருக்கா திருநாராயணன் தாள் சிந்து தீமினும். அதனால எல்லாருமே அவாவா ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளை என்னைக்குமே நம்ம ஆழ்வார்லாம் பாடினது எங்க பெருமாள் தான் அப்படின்னு தியானிக்கணும். அது மாதிரி ஆனா தேவப்பெருமாள் எப்படி அப்படின்னாக்கா ஆச்சாரியால் எல்லாரும் வந்து பெருமாள் ரங்கநாதன் பதின்மறு பாடிய பெருமாள் அப்படின்னு ரங்கநாதனுக்கு பிரணாமம். இங்க எல்லா ஆச்சாரியாலும் அனுபவிச்ச பெருமாள் எம்பெருமானார் தீர்த்தம் கைங்கரியம் பண்ணினவர். இன்னைக்கும் அனுட்டான ஜலன்லாம் வந்துட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க மாமனாருடைய திருத்தோப்பனார் சுவாமி ரொம்ப காலம் அனுட்டான குளத்துல ஜலத்தை எடுத்து பண்ணிட்டு ஆறாம் சமர்ப்பி பேரும். அந்த மாதிரி எங்க மாமனாருடைய திருத்தோப்பனார் எங்க மாமனார் சுவாமி இவெல்லாம் ரெண்டு பேரும் எனக்கு கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு தேவப்பெருமானுக்கு யஜ்யோபயம் சமர்ப்பிச்சாலும் யஜ்யோபயம் எங்க மாமனார் ஏதாவது ஊருக்கு போயிட்டா கூட சரி, அப்ப சீமா பட்டரோ சம்பத் பட்டரோ தண்டி தாத்தாச்சார சுவாமியோ யாராவது ஒருத்தர் வந்து சுத்தமா வந்து தூணல் எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு சாத்திடுவா. அந்த பெருமாள் அதுவும் பிரணதார்த்தியருக்கே சாத்துவா க்ஷேத்ராதீஸ்வர். அந்த மாதிரியாக அவ்வளவு தூரம் எல்லா ஆச்சாரியாலும் கைங்கரியம் பண்ணின பெருமாள் இந்த தேவப்பெருமாள் பெரிய பெரிய மகான்கள்லாம் கைங்கரியம் பண்றக்கா. அந்த பெருமாளே கதின்னு இருந்தவர்கள்லாம் உண்டு. அதனால ஏற்றம். இன்னொன்னு காஞ்சிபுரத்துக்கு வைபவம் எப்படி அப்படின்னாக்கா அனகாச்சார சுவாமி சொல்லுவேறான், இது ரொம்ப பிரசித்தம் உண்டு. எங்கூரே கோயில் நம்ம கோயில் திருமலை பெருமாள் கோயில் அப்படின்றோம். எங்கூரே கோயில் எங்கூரே பெருமாள் கோயில் எங்கூரே திருமலை அப்படின்வா. என்ன கேட்பாளாம், எங்கடா போற, இன்னும் கோயிலுக்கு போறேன். எந்த கோயிலுக்கு போற, பெருமாள் கோயிலுக்கு போறேன். கோயில் உள்ள வந்துட்டாக்கா இங்க போறேன், மலைக்கு போறேன், திருமலைக்கு போறேன் அப்படின்னு வாழும். அதனால கோயில் திருமலை பெருமாள் கோயில் அப்படின்றது இந்த காஞ்சிபுரம் அத்திகிரி அதிலேயே வந்து அன்பிச்சிடும். அந்த மாதிரியாக பெருமாள் அந்த மாதிரியான சொந்த ஊர் நம்ம காஞ்சிபுரம். அதில் எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதரிச்சாலும் திருவேங்கடமுடியானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அவதரிச்சவர் அல்லது திருவேங்கடமுடியானாகவே அவதரிச்சவர் அல்லது கண்ட முன்னாடி சொன்ன மாதிரி வெங்கடேச அவதாரோயம் தத் கண்டாம் சோதவாபவே யதீந்திராம் சோதவேத்தியேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் என்ற குமார வரது தேசிகன். அந்த மாதிரியாக பெருமாளே அல்லது பெருமாளுடைய கண்டையே அல்லது எம்பெருமானாலே இப்படி எல்லாம் சேர்ந்து அவதரிச்சவர். அது மாத்திரம் இல்லாம கருவிலே திருவுடையவர்கள் பிரகலாத ஆழ்வான் மாதிரி இவர் அவதரிக்க சேவே அற்புதமான அனுபவங்கள் கண்டையே காணாம பெடுத்துவா. ஆனால் தோதாரம்பையோ சுவாமி தேசியனுடைய திருத்தாயாரோ அவங்க சொன்னாலும் கண்டையை முழுங்கிட்ட மாதிரி கணம் வந்துடுத்து. அங்க போனா கண்டையை காணும் கோயில் உள்ள, இதுவோ கனவு எப்படி வந்துடுத்து. அந்த மாதிரியாக அவதாரம் கண்டை கண்டை அப்படின்னு என்ன திருமணி ஆழ்வார் அப்படின்றோம். ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம். கண்டைய வந்து சேவிச்சோம்னு வச்சுக்கோங்கோ தேவதைகள்லாம் சந்தோஷமா பெருமாளுடைய கண்டானாதன் கேட்கறதே அப்படின்னு சாத்துகாள்லாம் ஓடி வருவாளாம். ஆனால் ராட்சசாள் ஆசுர பிரகிருதிகள் அவள்லாம் என்ன பண்ணுவான்னா பயந்து பயந்து ஓடி போயிடுவாளாம் கண்டானாதன் கேட்டது என்னாக்கா. யார் ஆத்துல கண்டானாதன் கேட்கிறதோ அவாத்துல என்னைக்குமே சுபிக்ஷம் இருக்கும்.
என்னைக்கும் கெடுதல்லாம் அண்டாது, எல்லாரும் ஆனந்தமா இருப்பா. அதனால கண்டானாதம், கண்டானாதம் அவ்வளவு விசேஷம். ஆகமார்த்தம் தேவானாம், கமனார்த்தம் ரக்ஷசாம் அப்படின்னா ஆகமங்கள்லாம் சொல்றது. அத மாதிரி சுவாமி தேசிகன் தேசிகன் என்ன, ஆகமார்த்தம் தேவானாம், நமக்கெல்லாம் பூசுரால்னு பேரு. இந்த பூமியில இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் நம்மளெல்லாம் சொல்றது பரமனால. நாமெல்லாம் பரம சாத்விக பிரகிருதிகள், நமக்கு கெடுதல் பண்ண தெரியாது, கெடுதல் நினைக்க தெரியாது, நல்லதையும் நினைக்க தெரியும். ஆனால் நமக்கு யாராவது உபத்திரவம் பண்றா, எப்படி எல்லாம் பண்ணுவா, நம்ம அனுஷ்டானத்துக்கு விரோதம் பண்ணுவா, நம்ம ஞானத்துக்கு விரோதம் பண்ணுவா, அல்லது நம்ம மதங்களுக்கு, நம்ம சம்பிரதாயம் ஸ்ரீவைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்த மதத்துக்கு நிறைய பேர் விரோதம் பண்ணுவா. அவைகளெல்லாம் நிராகரிக்கணும். இதுதான் ஆகமார்த்தம் தேவானாம், நமக்கெல்லாம் நல்லது வரணும், நாம எல்லாரும் ஒன்று கூடி நன்றாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த நமக்கு விரோதிகள் இருக்கா பாருங்கோ, அவளுடைய கவனம் அவெல்லாம் நிராகரிக்கப்பட்டு போகணும். அப்படி போகணும், அதுக்கோசரம்தான் சுவாமி தேசிகன் கண்டையாக அவதரிச்சார். திருமாலுடைய கண்டையே சுவாமி தேசிகன் அவதரிச்சு, சுவாமி தேசிகனே திருமணி ஆழ்வார், அவரே பெருமாள், அவரே பெருமானார். எல்லாம் நமக்கெல்லாம் தேவரஸ்யாது பாஸ்யா அப்படிங்கிறார் ஆச்சாரியா, தேவரஸ்யாது பாஸ்யா. நல்லா ஒரு ஆச்சாரியன் நம்ம அடைஞ்சிட்டோம்னாக்கா பெருமாளை எப்படி உபாசிப்போம், பெருமாள்கிட்ட இருக்கிற பிரதிபத்தி ஆச்சாரியிட்ட இருக்கணும். எங்க ஆச்சாரியார் எங்க பெருமாளே அப்படின்னு சொல்லணும். எங்க ஆச்சாரியன் எனக்கு பெருமாள் தான், அது சந்தேகமே கிடையாது. யார் ஆச்சாரியரா இருந்தாலும் சரி, உங்க ஆச்சாரியர் உங்களுக்கு தெரியுமா பெருமாள், எங்க ஆச்சாரியர் எனக்கு பெருமாள். அதனாலதான் ஆச்சாரியால யாராவது தூஷிச்சான்னு காதால் கூட வாங்கக்கூடாது, விலகி வந்துடணும், விலகி வந்துடணும். மகாபச்சாரம் அது, பெருமாளை எப்படி தூஷிக்கிறோமோ பெருமாளை தூஷிக்கிறவாகிட்டலாம் நம்ம இருக்கக்கூடாது இல்லையோ, அந்த மாதிரி ஆச்சாரியாவை தூஷிக்கிறவாகிட்ட நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரியாக இருக்கணும். அதனால பெருமாளையே இப்படி அவதரிச்சே எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு அவசரம். இன பரித்திரான சாதுனாலாம் சொல்ற மொழி நாமோ, அதுதான் நம்மளை மாதிரி இருப்பாளை ரட்சிக்கணும். அதுக்கோசரமே சுவாமி தேசிகனுடைய அவதாரமானது. இந்த அவதாரம் திருக்காஞ்சி சத்தியவிரத க்ஷேத்திரம் அதுல நடந்தது. 5 வயசு குழந்தை நடாதுருமாளுடைய காலக்ஷேப கோஷ்டி, அதுல அற்புதமாக அவர்கிட்ட இருந்து மங்களம், உனக்கு நல்லது வரணும் அப்படிங்கிறத அற்புதமாக அவர் அனுகிரகிக்கிறார். நடாதுருமாள் சாமான்யமா அனுகிரகிக்கல. பிரதிஷ்டாவித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மதா பூயா திரைவித்யமான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம். ஒரு குழந்தை 5 வயசு குழந்தைய அதனுடைய சோபையை பார்த்து அனுகிரகிக்கிறார். பதே பதே எந்த கிரந்தம் எழுதினாலும் சுவாமி தேசிகன் நடாதுருமாளை குறிப்பிடாமல் இருக்கவே மாட்டார். தன் ஆச்சாரியரை குறிப்பிடுறது சகஜம் அப்படிலாரு. ஆனால் நடாதுருமாளையும் சேர்த்து வச்சே இது பண்ண வேறது. ரெண்டு ஆச்சாரியரையும் பிராச்சாரியரையும் சேர்த்து வச்சே மங்களம் அனுகிரகிப்பார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரியாக ஆச்சாரியாள்கிட்ட அப்படி ஒரு பக்தியோடு இருந்தவர். நம்ம தேவப்பெருமாளை பத்தி சொல்லச்சே அது சில பேர் என்ன சொல்றா, பிறந்த ஊருடைய ஸ்திரீகளுக்கு எல்லாம் பிறந்தாத்து பெருமை அதிகம் இல்லையோ, நாம எல்லாருமே ஸ்திரீ பிராயாள், பெருமாள் தான் பரம புருஷன், அவன் தான் பரம புருஷன். அப்படிப்பட்ட புருஷன் முன்னாடி நாம எல்லாரும் ஸ்திரீ பிராயாள், ஸ்திரீகள் தானே. ஸ்திரீகளுக்கு என்ன பிடிக்கும், தன்னுடைய புருஷனோடு சேர்ந்து இருக்கிறது தானே பிடிக்கும். அதனால இங்க பெருமாளுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஸ்திரீ பிராயாள அழுகிறோம். அப்ப என்ன ஆகும்னாக்க, எங்க பெருமாள், நான் எங்க இருக்கணும் அதுதானே எனக்கு பெருமாள், அதுதானே எனக்கு ஊர், அதனால எங்க பெருமாளுக்கு தானே எனக்கு ஈடுபாடு இருக்கும். அதனால பிறந்தாச்சு பெருமைய அவ்வளவு ஆனந்தமா சொல்லிக்கிறதுல எல்லா ஸ்திரீகளுக்கும் உற்சாகம் உண்டாச்சு. இப்ப இங்கேயோ இங்கேயோ சுவாமி தேசிகன் பிறந்த ஊர் தூப்பழுங்கிறது. அதனால இது காஞ்சிய மண்டலத்துல அவதரிச்சுட்டதுனால காஞ்சிய மண்டலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு வந்துருச்சு சுவாமிக்கு. அதனால அந்த ஊரை பிடிக்கும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாகவதால ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த பாகவதால சேவிக்கப்படக்கூடிய எம்பெருமான ரொம்ப 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 பிடிக்கும்.
ஊரையும் அங்கிருக்கிற மனுஷாலையும் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானையும் அப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறவர் சுவாமி தேசிகன். அதனால அவருடைய அனுபவங்கிறது அற்புதமான அனுபவங்களா இருக்கு. நீங்க பாருங்க, அது தேசிக பிரபந்தமா இருக்கட்டும், ஸ்தோத்திரங்களா இருக்கட்டும், அல்லது சங்கல்ப சூரியோதயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, அந்த அனுபவங்கிறது அற்புதமான அனுபவமா இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. திரையனுடையான நேற்றுதான் ரெண்டு மணி நேரம் சொல்றேன், தயவு மக்கள் கொண்டாடினார் ஒரு திருக்கல்யாண குணத்தை. ஆனால் தேவப்பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டாடுறார், தேவப்பெருமாளுடைய அழகுல அப்படி அனுபவிக்கிறார். ஒரு அஸ்திர மகாத்தியத்துவத்தை சேவிச்சான்னாக்கா எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அந்த அஸ்திர மகாத்தியம் ரொம்ப மேம்பட்டதா இருக்கும், எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அழுக்காது. அந்த மாதிரியாக ஒவ்வொரு பெருமாளை பத்தி எவ்வளவோ தேசிகம் சொல்லியிருந்தாலும் இந்த அத்திகரி பெருமாளை பத்தி சொல்லச்ச நம் அத்திகரி பெருமாள், நம் அத்திகரி பெருமாள் நம்மன்னு சேர்த்து போடுறார், நம் நம்முடைய அப்படிங்கிறார் அதிகார சங்கிரகத்தெல்லாம் சொல்லச்ச. அவ்வளவு விசேஷமானது இந்த அத்திகரி பெருமாள் கிட்ட இவருடைய ஈடுபாடு. அது காரணம் எல்லாம் நிறைய சொல்லணும்னாக்கா இந்த பிறந்த ஊரு இருந்த ஊரு அதெல்லாம் கூட இருக்கு. ஆனால் அதெல்லாம் காட்டும் சில விஷயங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. சுவாமி தேசிகனோ மகாமேதாவி சர்வஜர், அப்படிப்பட்ட மகானுக்கு போய் இதெல்லாம் தப்பா சொல்லுவீரா? இந்த மாதிரி ஒரு பெருமாள் எந்த பெருமாளையும் தேசிகன் மட்டும் திட்டினதில்லை, எல்லா பெருமாளுக்கும் அவருக்கு வசந்துதான், வசந்தத்தனமா தான் அவர் பார்க்கிறார் சுவாமி. ஆனால் தேவப்பெருமாள்கிட்ட சில சுவாரஸ்யம் இருக்கு. அது என்ன சுவாரஸ்யம்? எம்பெருமானாருக்கு ஆறு வார்த்தையை அனுகிரகித்தவர் தேவப்பெருமாள். அதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னது அப்படின்னா, பரதத்துவம் எதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த பரதத்துவம் எதுன்னு ஒரு கேள்விக்கு பெருமாள் சொன்னது அகமேயோ பரம் தத்துவம், அகமேயோ பரம் தத்துவம் சொன்னார். சொன்னவர் சும்மா இருக்கக்கூடாது, தேவப்பெருமாள் பரத அகமேயோ பரம் தத்துவம் சொல்லிட்டோ இப்படிதான் பரதத்துவம் இருக்கும்னு நிந்து காமிச்சிட்டார். பரதத்துவன்றது நிந்து காமிச்சிட்டார், அவ்வளவு கம்பீரமா நிந்து இருக்கார் சுவாமி பெருமாள். நிந்து கம்பீரமா நிற்கிறார், அந்த காம்பீரியம் மீது எல்லா பெருமாளும் குழஞ்சு போய் நிற்கிறா, யாரை பார்த்தாலும் குழஞ்சு போய் நிற்கிறா. ஆனால் தேவப்பெருமாள் மாத்திரம் என்னைக்குமே ஒரு காம்பீரியம் அழகு இருக்கும், அந்த காம்பீரியமே அவர் பரதத்துவமாக நிரூபிச்சு விட்டுறது. திருக்குச்சிரும்புகள் கொண்டாடுறோம், அகமையோ பரந்தத்துவம் சொல்லி இந்த தெய்வம் அழக நின்று நான் தான் பரதத்துவம் சொல்லிடுத்தேன் அப்படின்னு ஆனந்தம் அவருக்கு. அதை வந்து பெருமானார்ட்ட சொல்ற அந்த மாதிரி பரதத்துவத்தை நிரூபிச்சு வரான் இவர். திருக்குடன் ஞானம் சாத்தேனும் எங்க அமுதனுக்கு தேவப்பெருமாள் மாதிரி நிக்க தெரியலையே, நிக்க தெரியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டாராம். அடையாள விஞ்ஞாபிச்சின்ன உபன்யாசத்துல பாம்பேல ரெண்டு வருஷம் முன்னாடி, வாஸ்தவம் தான் தேவப்பெருமான் மாதிரி அமுதனுக்கு நிக்க தெரியல. ஏன் தெரியுமோ, இது பரதத்துவம். ஆனால் அமுதனோ குழந்தை, பாருங்க அமுதனை போய் சேவிச்சு பாருங்க தெரியும், அப்படியே தூக்கிண்டுலாமல் தோணும், தேவப்பெருமாள்கிட்ட கை கூப்பணும் தோணும், அமுதனை தூக்கணும்னு ஆசைப்படும். ஒரு குழந்தை மாதிரி இருப்பார் அமுதன், ஒரு குழந்தைக்கு போய் கம்பீரமா நிக்க தெரியுமா? அது எப்படி நிற்கும் அது குழந்தை? அது ஆடு வீடு அப்படி பிடிச்சு இப்படி பிடிச்சுன்னு நிற்கும் அது. அந்த மாதிரியாக திருக்குழந்தை அவனுடைய தனியும் நிற்கிறது, அது குழந்தையா நிற்கிறது, அதுதான் குழந்தை கழகு. ஆனால் ஒரு பரதத்துவமா இருக்கிற பெருமாளுக்கு இப்படி நிற்கணும், கம்பீரமா நிற்கணும், பார்த்தாலே கையகூப்ப தோணணும், இவனை காட்டில ஒரு பரதத்துவம் எதுவுமே இல்லை அப்படின்னு தோணணும். சுவாமி சாய்க்கிறார், அனுபவம் அதிகம்ய அசக்னுவந்த அனுபவம் அதிகந்தும் அசக்னுவந்த முஹியந்தியபங்குரதியோ முனிசார் பௌமா. அதாவது பெருமாளுடைய அனுபவத்தை அனுபவருக்கவனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்க முடியலையாம், ஏன்னா மயங்கி போயிட்டாளாம், திக்ரம் அடைஞ்சிட்டாளாம். என்ன கம்பீரம், என்ன அழகு, இது உள்ளவோ அழகு. அதாவது நம்ம மனசு, இந்த சிவசங்கராச்சார சுவாமி ஒரு விஷயம் சொல்வார்,
இது எப்படின்னா பெருமானுடைய அனுபூதியை சொல்றதுக்கு அவர் சொல்றாரு. அதாவது அஞ்சாறு ஸ்திரீகள் ஒன்னா சேர்ந்து பேசுறா, அவாவா தன்னுடைய பர்த்தாவுடைய அனுபவத்தான் சொல்றாவா. ஒவ்வொருத்தரும் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிச்சு. ஒத்தி சொன்னாளா, நான் சொக்கி போயிட்டேன், எனக்கு என்ன நடந்தது என்ன ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்குன்னு சொன்னாலும், இதுதான் பிரம்ம தத்துவம். பரானுப பரமாத்ம அனுபவம்ன்றது இப்படிப்பட்டது. பெருமாளை சேவிக்கிச்ச கையை கூப்பிடுது, கையை கூப்பிடுதாவே இருக்கணும், ஒண்ணுமே பேச வரல. என்ன மனசு ஒருமுகப்பட்டு அப்படியே சொக்கி போய் ஒன்று போய் நின்றுணும் பெருமாள் கிட்ட. அப்படி நின்றுட்டாக்கா திக்ரம் அடைஞ்சு தகச்சு போய் நிக்கணும். என்ன அழகு, என்ன அழகு! இந்த பெருமாள்கிட்ட என்ன பாய திறக்க முடியா யாராலையும். மொஷ்யந்தி, அந்த அழகளை மோகிச்சு போயிட்டாலும் தேவ பெருமாளுடைய திருவடியையும் திருக்கரங்களையும் திருமுகத்தையும் திருமுடியையும் திருக்கண்களையும் திருவதரங்களையும் சேவிக்க சேவிக்க அவ மெய்மறந்து போயிட்டா. இப்படி மெய்மறந்து போயிட்டான்னாக்கா அவளுக்கு என்ன ஞாபகம் வரும், என்ன பேச வரும்? ஒண்ணுமே பாட முடியாம், பாட முடியாம இவ அப்படியே சேவிச்சுட்டு வெளில வந்துட்டாளாம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துதான், ஐயோ இந்த பெருமாளை பாடவே இல்லையேன்னுட்டு திருப்பி உள்ள வந்தாலும், திருப்பி உள்ள வந்தா திருப்பி அதே நிலை. எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அப்படியே கடைசியில சொல்ல போற சுவாமி, லோச்சனையே நிர்விச அணி அணுதின மணிமேஷை லோச்சனையே நிர்விசேயம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர. கண்ணை மூடவே முடியலையா, பார்க்க 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 பெருமாளுடைய அனுபவமானது அற்புதமா இருக்கு. அந்த அற்புதமான இதுல அபங்குரதியா மனசோ புத்தியோ கொஞ்சம் நம்ம பேசுறது எப்ப பேசுவோம், ஒரு ஷாக் அடிச்சு நின்றுட்டோம்னாக்கா பேசவே முடியாது, அப்படியே திக்ரம பிடிச்சா மாதிரி நிற்போமே. அந்த மாதிரி இருக்கச்ச நம்மளால பேச முடியுமா, பேசவே முடியாது. அத மாதிரி இந்த பெருமாளுடைய அனுபூதியில எல்லாரும் திகச்சு போய் நின்றுட்டாலாம் அழுவாராச்சாரியா எல்லாம். அப்படி திகச்சு போய் நின்றவே அபங்குரதியாக யாரு, முனி சாகபோகமாக அவள்லாம் நித்தசூரிகள். அந்த ரிஷிகள் அதாவது ஆழ்வாராச்சாரியெல்லாம் வந்து சேர்க்கிறா, உன்னை பத்தி பாட முடியே, பாடவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு கம்பீரமான அழகு. சசீகத்தே ஸ்துதிஷோ சாகசம் உஷ்ணுவானா ஷந்தவியேர பவதா கரிசீலனாக, நீ க்ஷமிச்சிடு. அப்பேற்பட்ட மகன்கள் அவன்னா ரிஷிகள் மாதிரி தபோதனால் அப்படிப்பட்ட ஆழ்வார்களாலேயே பாட முடியாத ஒண்ணே நான் ஸ்தோத்திரம் பண்ணேன் இறங்குறனே, எவ்வளவு எனக்கு சாகசம், எவ்வளவு சாகசம், எவ்வளவு சாகசத்தோன்னா இறங்குறேன், அது சரியா நான் இறங்குறனே, இதுக்கோசம் நீ எனக்கு க்ஷமிச்சுடும், உன்னை என்னால பாட முடியுமாண்ணா, ஆனாலும் நான் இறங்கிட்டேன் உன்னை பாடுறேன்னு, அதனால நீ எனக்கு க்ஷமிச்சுடு அப்படிங்கிறார் சுவாமி. இப்ப என்னாச்சு, ஆழ்வாராச்சாரியெல்லாம் பாடினாலா பாடலையா அப்படின்ன, பாடலேன்னு சில பேர் சொல்றவளோ இல்லையோ அவருடைய பட்சத்தை எடுத்துட்டு இங்க சுவாமி தேசிகம் சாய்க்கிறார். ஏன் பாடல, ஏன்னா தனக்கு அன்பிக்கிறது, நானே பாட போறேனே அது சொல்லணும், அதுக்கோசம் க்ஷமிச்சுக்கோன்னு சொல்லணும், அதுக்கோசம் அந்த கிரமத்துல சாய்க்கிறார். நிறைய பாசுரங்கள் நம்ம பெருமாளை பத்தி பாடினதா இருக்கு, நிறைய பாசுரங்கள் இருக்கு, அதனால அண்ணங்களாச்சாரே குறிச்சிருக்க நிறைய பேர் உத்தன்ருக்கா. அந்த மாதிரியாக இந்த பெருமாள் தேவியன் சொல்றது அந்த பரதத்துவத்தை காமிச்சார். அகமே பரம் தத்துவம் திருக்கி சிறந்தவருக்கு அந்த அழகுல இவருக்கு ஆனந்தமா இருக்கு. எம்பெருமானா இருக்கண்டா உசுராச்சிய சுவாமி தேவியனுக்கு, அதனால எம்பெருமானா இருக்கே ஆறு வார்த்தைகள் சாதிச்ச பெருமாள் இல்லையா இவர், அந்த பெருமாளை சேவிக்கிறதுல இவருக்கு எவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும். இன்னொன்னு பாதுகாக்கிற சுவாமி சேர்க்கிறார், தைதி இதிராஜ சுக்தி தைதி முகுந்தசிய பாதுகாய் வழி ததுபய தனாகா அப்படிங்கிறார். எதிராஜ சுக்தின்னு சொன்னதுனால சம்ஸ்கிருத வேதம், அந்த மாதிரி தைதி முகுந்தசிய பாதுகாய் வழி அப்படின்னு சொன்னதுனால திராவிட வேதம், இந்த ரெண்டுமே ததுபய தனாகா, அது ரெண்டும் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யமே அப்படிங்கிறார் பாதுகாசுக்கிற சுவாமி. அதனால இந்த ரெண்டு தானே தனமே, இந்த ரெண்டு தனத்தையும் குறவில்லாம அனுபவிக்கிறவன் இந்த தேவ பெருமாள்.
சுண்ட மண்டலவே எரியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவே அப்படிங்கிற அஸ்வீர மகாத்மத்துல. அதனால் சொண்ட மண்டல வேதியர்கள் அப்படின்னா திருவள்ளுவர் ஞானம் கேட்பேனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொண்ட மண்டல பிராமணர்கள் தான் நல்லா இருக்கணும், நாங்கெல்லாம் சாவரதா அப்படின்றாம். அது அர்த்தம் இல்லை. ஏன்னா தேவஸ்தலமான கைங்கரியம் என்ற இந்த வேதபாராயணக்காரா, அதனால அது விசேஷம். அந்த வேதபாராயணத்துக்கு என்னைக்குமே குறவு கிடையாது, என்னைக்கும் குறவு கிடையாது, எப்பொழுதுமே அவ்வளவு அற்புதமா. பெருமாள் எழுந்துள்ள என்ன, பெருமாள் பெண்ண கிளம்பிட்டேன்னா போறோம் அருகி ஓன்னு ஆரம்பிச்சிருப்பா, திருப்பி அந்த எந்திரத்துல இறங்கணுமோ இறங்கிட்டேன உள்ள கோயில் உள்ள வந்து அப்பதான் அவ முடிப்பா. ஏன் அப்படின்னாக்கா வேதம் இன்னும் தேடிட்டு இருக்கு, பெருமாள் எங்க இருக்க, பெருமாளை பார்க்கணுமே, இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லட்டும். அதனால அந்த மாதிரி வேத பாராயணம். தூய தென்மறை, தூய தென்மறை வல்லவர் வாழவி. தூய தென்மறைனாக்கா பெருமாளுடைய பரதத்துவத்தை ஸ்பஷ்டமா சொன்னது தூய தென்மறை தான். ஆழ்வார்ஷய சுக்திகள் தான் திருவேங்கரமுடையான், தேவப்பெருமாள், ரங்கநாதன், இந்த மாதிரி இந்த பெருமாள் தான் ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீயப்பதியான பகவான் விஷ்ணுவே பரதேவதை அப்படின்னுட்டு தெல்ல தெளிவாக சாதித்தவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள் தான். அதனால அவ அனுகிரகித்தது. ஏன் அவள் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள், மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள், அதனால் அவளால ஸ்பஷ்டமா சொல்ல முடிஞ்சது எங்க பெருமாள் தான் பரதேவதை. அதனால் அதுல இந்த தூய தென்மறையில வேற எந்த சுத்திர தேவதைகளும் கலப்பு இருக்காது, அவங்களுடைய சம்பந்தமே இருக்காது. ஆனால் வேதத்திலேயோ எல்லா தேவதைகளுடைய சம்பந்தமும் இருக்கும். அதெல்லாம் நாம் என்ன பண்ணணும், சமன்வயப்படுத்தணும். அதனாலதான் இது தெரியாத மனநிலங்கள் தெரிகின்றோமே அப்படிங்கிற அதிகார சங்கரத்துல சுவாமி, தெரியாத மனநிலங்கள் தெரிகின்றோமே ஆழ்வார்ஷய சுக்திகளை வச்சுண்டு எந்த எந்த தத்துவங்கள் நமக்கு தெரியலையோ அதெல்லாம் ஆழ்வார்ஷய சுக்திகளை வச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியாக இந்த பெருமாள் கிட்ட தூய தென்மறையும் அற்புதமான வேதமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிற பெருமாள் தைக்கிறது. ரெண்டு பேருகிட்டையும் சண்டையை மூட்டி விட்டுறது பெருமாள், மூட்டி விட்டுட்டு அவ சண்டை போட சண்டை போட இவருக்கு கொண்டாட்டம். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், இவர் கூத்தாடிதானே. கைரூஷவ திரிவித வேஷ பரிகிரகம் தான்ற சுவாமி. ஏன் அப்படின்னாக்கா இவ ரெண்டு பேரும் சண்டை போட சண்டை போட தனக்கு வேத பாராயணமும் அதிகமா கிடைக்கிறது, அவாறு ஆழ்வாசிகள் ரொழிச்சேருடைய பாராயணமும் அதுவும் அதிகமா கிடைக்கிறது. போட்டி போட்டு வாழலாம் வந்து இது பண்றா, எத்தனையோ கோயில் வாழலாம் போய் பாராயணம் பண்ணலாம், அவ சேவாகலம் பண்ணலாம். ஆனால் போட்டி போட்டு தேவப்பெருமாள்கிட்டயே பண்றான்னாக்கா அந்த தேவப்பெருமாள்கிட்ட எவ்வளவு ஈடுபாடு எல்லாருமே அடையன்னு பார்த்திருக்கேன். இந்த தீபாவளி வரும், தல தீபாவளி இன்னைக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகுதுன்னு காஞ்சிபுரம் பிள்ளை கல்யாணம் ஆகுது, அவ தல தீபாவளின்னு போயிடுவா. தல தீபாவளி முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியும் இருக்கலாம் இருக்க மாட்டா காஞ்சிபுரம் பிள்ளை எல்லாம், அன்னைக்கு காத்தால தல தீபாவளி முடிஞ்ச உடனே அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள கழனிக்கு வந்துருவா. ஏன்னா சாயங்காலம் புறப்பாடு, அற்புதமான புறப்பாடு. வீதி முழுக்க யாரும் காத்தாலதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெடியெல்லாம் வெடிப்பா, பெருமாள் எழுந்துள்ளதுதான் அப்படி வெடி வெடிப்பு இருக்கும். மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அந்த மாட வீதி, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எதிர தீபாவளி மண்டபம்னு ஒன்று இருக்கு, அங்க எழுந்துள்ள மண்டபப்படி கண்டுவிடுவார், கண்டுவிடலையும் அதுக்கப்புறம் திருப்பி உள்ள எழுந்துள்ளுவார். ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு புறப்பாடு ஆச்சுன்னாக்கா ஒன்பதரை பத்து மணிக்கு தான் உள்ள எழுந்துள்ளார். மூணு நாலு மணி நேரம் அவ்வளோ அந்த மாதிரி எழுந்து சொல்லுவேன்னா அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோட இதாக பாராயணத்துக்கு தான் வரான்றதுனால இந்த உபய தனங்கள் இந்த மாதிரி இருக்காது. இன்னொன்னு இந்த பெருமாளுக்கு பேரு பேரருளாளன் பேரு, பேர் அருளாளன். எத்தனையோ பெருமாள்னா அருளாள பெருமாள் தான், எல்லாரும் அருளோட தான் உண்ணவா வாழ் தேசிகனே இங்க தயா சதங்கம் பண்ணினார். எல்லாருடையும் கருணை இருக்கு, எல்லாருடையும் கருணை இருக்கு. ஆனாலும் கூட அந்த பெருமாளை கொண்டுதான் பேரருளாள பெருமாள் பேரு, பேர் அருளாளன். ஏன் அது பேர் அருளாளன்? முன்னாடி சொன்ன மாதிரி ஆச்சாரியர்கள் அனுபவிச்சவர், சிவசங்க பரியாசமா சகித்தவர்,
ரங்கநாதன் ரங்கநாதன்ரா பெரிய பெருமாள். பெரிய பெருமாள்னா என்ன? இங்க எங்க தேவ பெருமாள் ஆச்சாரியால்னா உற்பத்தி பண்ணிட்டே இருந்தார். அவன் அத்தனை பேரையும் கூட்டு கூட்டு அத்தையவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்த அத்தையவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்த அப்படின்னு பாருங்க பாஷ்யக்காரர். அது மாதிரி பொறுத்தாழ்வான், அது மாதிரி சுதப்பிரகாசம் கேட்டார் சுவாமி தேசிகன். எல்லாருமே ஸ்ரீரங்கத்துலதான் கடைசி காலத்துல இருந்திருக்கா. ஏன்னா அத்தனை விஷயம் இங்கே சுகமாஸ்த எங்க ஊர்லயே இருந்தோ இருந்தோம்னு போட்டு போட்டு உட்காந்துச்சு. ஆச்சாரியாலாம் இவர் உற்பத்தி பண்ணிட்டு இருக்க, ஆனா அவன் அத்தனை பேரையும் போட்டு போட்டு தாமச்சுட்டு இருக்க. பேர் அருளாளன். இந்த ஞானம் தானே, ஞானீக சுரூபமா இருக்கிறார்கள் ஆச்சாரியாள்லாம். நமக்கெல்லாம் ஞானத்தெல்லாம் புகட்டி நம்முடைய அஜானத்தெல்லாம் போக்கடிக்கிறவாள் ஆச்சாரியார். அவள்லாம் தெய்வீக சுரூபம். அவள்லாம் தை அருள் தான் வகையில இருக்கு. அப்படிப்பட்ட அருளோட கூடின ஆச்சாரியர்கள்லாம் அவதிக்க வச்சு அவளுக்கு தத்துவத்தெல்லாம் உபதேசம் பண்ணி எழுந்திருக்கக்கூடியவர் நம்ம தேவப்பெருமாள். அதனால சுவாமி எழுதி இருக்கு அவருடைய வாத்சல்யம் எப்படி இருக்கே, வாத்சல்யம் எப்படி இருக்கே. தேவப்பெருமாள் பரம சுலபர், பிரபதன சுலபன்னுட்டு ஆரம்பத்துக்கு பேரு திருவாமொழியில. நம்ம தேவப்பெருமாள் தான் அந்த விடயத்துல சரியா பார்க்கலாம். பரம சுலபர், சீக்கிரம் போய் சேஷ்டு சொல்லலாம். நம்ம செய்தி கேட்டா கூட அவனையும் வெள்ள ஓடி இருந்துருவான். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் நம் தேவப்பெருமாள் பரம சுலபர். அவருடைய வாத்சல்யம் எப்படிப்பட்டது. மூணாவது ஸ்லோகம் பாருங்கோ. ஜானநாதி விஹிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயாக்கியமபி வக்துமரம் ந சக்தா அவ்யாஜவத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரி கரோதி. எப்பத பிரயோகம்லாம் பார்த்தாங்கன்னா அதுதான். ஏன்னா நான் தயாசதகத்தில் சுவாமி சொல்லச்சே ஆகாமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிறார். அபராத சக்கரவர்த்தி, அபராதி சக்கரவர்த்தி, அபராதங்களுக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தியா இருக்கேன், அபராதிகளுக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தியா இருக்கேன் அப்படின்லாம் பாடவேதங்கள்லாம் வந்து அர்த்தம் பண்றா. அந்த மாதிரி சாய்ச்சே அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயோ கிஞ்சனோ கதி அகம் அஸ்மி அபராதானாம் ஆலயா. இவா எல்லாம் ரிஷிகள்லாம் சொல்றா அச்சிஞ்சனம், எனக்கு அச்சிஞ்சன்யம் இருக்கு. அகதி, எனக்கு கதியே இல்லை. அபராதங்களுக்கெல்லாம் நான் தான் ஆலயம் அப்படிங்கிறார். நான் அதாவது இந்த லோகத்தில் இருக்கிற பாபங்கள்லாம் இருக்கேன், அதனை நான் பண்ணாதே கிடையாதுன்னு அர்த்தம். தானன் நனாதிபிதான் அபராத வர்க்கான் எத்தனை எத்தனை பாப வழிகள்லாம் இருக்கோ அதுல நான் வந்து சமுதாயம் சமூகம் சமூகமா இருக்கு. இந்த பாபங்கள் எவ்வளவு பண்றேன் அந்த அதெல்லாம் பண்ணேறேன்னா இந்த சூரிய எம்பிரமானே அவதரிச்சிருக்கார். நமக்கோசரம் நாமெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும், அதுக்கோசரம் சுவாமி கழிக்கிறார். ஆனா இந்த பதப்பிரயோகம் பார்க்கும்போது நான் வந்து ஜானன், நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், எனக்கே தெரியலை நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன். அப்புறம் வர்க்கம் தெரியல, நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான் பண்ண பாவம் கேள்லாம். அதனால சுவாமின் சுவாமின்ற சுவாமி என்னன்னு பரதுத்தம் எல்லாத்தையும் சொத்தாக உடையவன். சுவம் சொன்ன சொத்து அதெல்லாம் உடையவன் எம்பெருமான். அதனால சுவாமின் பயா, எனக்கு உங்க பார்த்தாலே பயமா இருக்கே, இவ்வளவு பாவம் பண்றேன், இவ்வளவு பாவம் பண்றேன், பாவம் பண்றதுனால மற்றும் அகம்ன சக்தா என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஒண்ணுமே என்னால சொல்ல முடியாது. அந்த மாதிரி நான் இருக்கேன். ஆனால் நீயோ எப்படிப்பட்டவன், அவ்யாஜ வஸ்திரன். யார பார்த்தாலும் உனக்கு நீ வஸ்திரம் வஸ்திர ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடு எப்படி பார்க்கும், பசு மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டி எப்படி பார்க்கும், அந்த மாதிரி நீ அவ்யாஜ வஸ்திரன். ஒரு வியாஜமே இல்லாம வஸ்திரனா நீ இருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே இல்லை எங்கிட்ட, ஆனாலும் கூட முதல்ல சுவாமி தன்னுடைய அபராதங்கள்லாம் நினைச்சு பார்த்தார். சுவாமி அபராதங்கள்லாம் நினைச்சு பார்க்கச்ச சுவாமிக்கு பயமா இருக்கான். அதனால தேசிகனுக்கு பயமா இருக்கு. ஐயோ சுவாமியே அப்படின்னு அவர் கேட்கிறார், கூப்பிடுறார், அப்படி கஷ்டப்பட்டுகிறார் சுவாமி. சுவாமி அப்படின்னு பயப்படுறான். ஆனால் அவனுடைய அந்த அவ்யாத வஸ்திரம் தெரிஞ்சு விட்டார். அவனுடைய திருக்கண்களை பார்த்துட்டு அவனுடைய பொன்னுருவளை பார்த்துட்டு தெரிஞ்சு விட்டார் சுவாமி. ஐயோ இவனுடைய கருணை எவ்வளவு நன்னா இருக்கு. அதனால் நீ அப்படிப்பட்டவனானதுனால சுவாமின்னு அப்படின்னு கூப்பிட்டது பெருமாளை.
அவியாத வசல அப்படின்னு போட்டது பெருமாளை. ஆனால் கடைசியில போறது கடைசியில வாத்சல்யமேவ பௌத்தம் கிரீக்கிறது, உன்னுடைய வாத்சல்யம் உன் குணம் தான் என்ன பேச வைக்கிறது, நீ பேச வைக்கல. இவ என்ன எடுத்து உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவியாஜ வஸ்திரனான உன்னை பத்தியும் கவலை இல்லை, உன் குணம் ஒண்டி எனக்கு இருந்துதா போறோம். வாத்சல்யம்னு ஒரு இது இருக்கே, அந்த வாத்சல்யங்கிற ஒரு திருக்கல்யாணம் இருக்கே, அது இருந்து சொன்னி எனக்கு போதும். அந்த வாத்சல்யம் என்ன பண்ணும், நம்ம தப்பு பண்ணா கூட நமக்கு கெடுதலை உண்டு பண்ணாது, தப்ப மறைச்சிடும், குண்டனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும், அந்த மாதிரி ஆயிடும். பக்ததோஷே ஸ்வதர்சனம் நிசாமயது மீ மாம் நீலா எத்போக பட்டனை துருவம் பாவித்தம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்சனங்கிற சுவாமி. அதனால அவனுடைய வாத்சல்யம் இருக்கே அது நம்முடைய கஷ்டத்தெல்லாம் தப்பெல்லாம் மறைச்சிடும், தோஷ பராங்குகனா ஆகிடுவான். தோஷ பராங்குகனா இருக்கிறதுனால நமக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்களுக்கு தெரியும் வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் சன்னிஹின வர்த்தகிரி தஷ்டபயோதராபி அப்படின்னு. குழந்தைக்கு பால் கொடுக்கச்ச அது நடுக்குன்னு கடிச்சிடும் அந்த தாயாருடைய ஸ்தானத்தை, அந்த வயது ரொம்ப வலிக்கும், கடிச்சுடுத்தோன்னு சொல்லிட்டு அடிச்சிடுவாளா தாயார், எப்படி தடவை கொடுத்தா, சிரிச்சுட்டே தடவை கொடுத்து இன்னும் போஷாக்கு கொடுப்பா, நல்லா போஷிப்பா, இதுதான் தாயாரனுடைய சுரூபம். அந்த மாதிரிதான் உன்னுடைய வாத்சல்யம்ங்கிறது, இதான் வாத்சல்யம். இந்த வாத்சல்யமானது என்ன பாட வைக்கிறது, நீ பாட வைக்கல, உன் சுவாமித்துவம் பாட வைக்கல, உன் பரத்துவம் பாட வைக்கல, உன்னுடைய வாத்சல்யம் இருக்கே அதுவே பாட வச்சுருது. அப்ப நீ எதுக்கு வாத்சல்யமே போறோம்னு அர்த்தம். எப்பேற்பட்ட ஒரு பேர் உள்ளான் இவன், இவனுடைய தயைன்றது அந்த மாதிரி வசந்த தயா இருக்கு. யாரையுமே அதாவது ஒரு ஒண்ணுமே தெரியாதவன கூட அற்புதமா பேச வச்சிடும். சுவாமி சொல்றேன், நான் எதுவும் பேசலையே, நான் எதுவும் பேசல, நீ தான் பேச வைக்கிறேன் என்ன, நீ தான் உன்னுடைய சௌலபியம் இருக்கே. அப்படிப்பட்ட ஒரு சௌலபியமும் சௌசீல்யமும் சுவாமித்வமும் வாத்சல்யம் வாத்சல்யம் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து சௌலபியம் சௌசீல்யம் சுவாமித்வம் பரத்வம் இந்த நாலு ஒண்ணுக்கொன்னு அப்படியே முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. சுவாமித்வமும் பரத்வமும் சேர்ந்து இருக்கு, சேர்ந்து இருக்குச்சு. அது என்ன பண்றது தெரியுமோ, நமக்கு சௌசல்யத்தையும் சௌலபியத்தையும் கொண்டு நம்மளை அவனோட சேர்த்து வச்சுருவது. இந்த நாலு வேணும், இந்த நாலு இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் இங்க சொல்ற சுவாமின் அப்படின்னு சொன்னதுனால சுவாமித்துவமும் சொல்லப்பட்டது பரத்துவமும் சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் உடையவன், அவன் நினைச்சா நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் அவன் பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான், அவனுக்கு நம்மளை காட்டிலும் ஒரு சுதாரணவா யாருமே இல்லை. அவன் சொந்தவா நம்மளை கண்டாதானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு நம்ம கிட்ட ஒரு அற்புதமான ஈடுபாடு இருக்கு. நமக்கு ஈடுபாடு இருக்குன்னு சொல்ல முடியோ, நம்மளை காட்டிலும் அவனுக்கு நம்ம கிட்ட ஈடுபாடு இருக்கு. அந்த ஈடுபாடு இருக்கவே தான் அவன் என்ன பண்றான் தெரியுமா, சுவாமித்துவமும் பரத்துவமும் இருந்தா கூட சௌசல்யத்தினாலையும் சௌலபியத்தினாலையும் இறங்கி வந்துடுறான். சௌலபியம் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளால சுலபமாக அடைய முடியும். சௌசல்யம்னா அவனால நம்ம கிட்ட வர முடியும், அவன் நம்ம கிட்ட வர்றது சௌசல்யம், நாம் அவங்கிட்ட போறது சௌலபியம். இது சுலபமாக அடைய தகுந்தவன் சௌலபியம். அதே மாதிரி நம்ம கிட்ட சுலபமா ஓடி வந்துருமானவன் அவதாரம், அவன் இறங்கி வர்றதெல்லாம் அதுதான். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற தயை தான், நம்மகிட்ட அவனுக்கு அப்படி ஒரு அருள் இருக்கு. அந்த அருள் இருக்கிறதுனாலதான் நமக்கு அவ்வளவு வைபவம் கிடைக்கிறது. இது சுவாமியா சாய்க்கிறார், எம் சக்ஷுஷாம் அபிஷயம் அயமேதயத்வாகீயசரிதேதரிசவேதாம்ஷ கருணா பரிணாமத்தே பூதாநிஹந்த நிச்சிலானி நிஷாமயந்தி அப்படிங்கிறார். தேவ பெருமானே நீ எப்படி பெற்றவர் தெரியுமா, யாராலையும் யாராலையும் உண்மை பார்க்க முடியாது, நீரோ இப்படி பெற்றவர், நீர் அவ்வளவு வசந்தவர், அவ்வளவு வசந்தவர் என பெருமாள். அவன் அவர்களுக்கு அரியானை, தமர்களுக்கு எளியானை,
அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பகலில் அகலும் அணுகில் அணுகும். நாம் அவனை விலகி போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அவனை விட்டு அவன் விலகி போயிடுவான். நாம கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்கோ அவன் கிட்ட ஓடி வந்துடுவான். அதுதான் அவனுடைய சுரூபம். நம்ம கிட்ட போனோம்னா நம்ம கிட்ட ஓடிடுவான் அவன், நம்ம விலகி போனோம்னா அவனே விலகி போயிடுவான். காரணம், உன்னுடைய பாப்பம் அந்த மாதிரி பண்றது. நீ விலகி போற, உனக்கு எப்ப அதுக்கு சமயமோ அப்படி என்கிட்ட வந்துருக்கும். அந்த மாதிரி பெருமாள் இருப்ப. அதனால அவர்களுக்கு அரியானை, அவர்களுக்கு எரியானை. பக்தானாம் புரதஸ்திதக, அதிரூபம பக்தானாம், அந்த மாதிரி. அதனால வெறுமை நாம் தேவதை, நான் பிரம்மா, நான் வந்து நான் தான் முதல் புருஷன், நான் தான் முதல் சிருஷ்டி, என்னால அதற்கெல்லாம் பெருமாளுடைய நாவிக்க மனத்திலே உட்காந்துருக்கேன், நான் பெருமாளை பார்த்துருமே அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நினைச்சுக்கோங்க, அவனால பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. நாராயணி எத்திர சொல்ற சிட்டுச்சுக்கா பத்மத்துல கண்ணை முடிச்சு பார்த்தேனா ஏதோ ஒரு தாமரை உக்கத்துல உட்காந்துருக்கோன்னு தெரியுது, இது குனிஞ்சு பார்த்த தாமரை தண்டு போயிட்டு இருக்கு, உடனே அதை புரிஞ்சு இறங்க ஆரம்பிச்சுட்டாராம். இந்த தாமரை தண்டு எங்க போறதுன்னு அது நாராயணி இதுல சொல்லச்ச 100 வருஷம் அப்படி வரையறான், வந்து பார்த்தா கிடைக்கல, பார்க்க முடியல, திருப்பி ஏறி இருந்து உட்காந்துட்டேரான். பிரம்மா பார்க்க முடியல, அந்த இடத்துல பக்தியினாலதான் பார்க்க முடியும். அதனால எம் சக்ஷுஷாம் அபிஷயம் அயமை ஏதயஜ்வா, கண்ணுக்கெல்லாம் தெரியாதவனவன், அப்படிப்பட்டவன் அயமே அதயஜ்வா, அசுனாதி யாகம் பண்ண யாகம் பிரம்மா. வேதான வேதா பிரம்ம வேதா சதுர்முக பிரம்மா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ராகியசாசுன்னு எவ்வளவு தபஸ் பண்ணார், எப்படி யாகம் பண்ணார், எவ்வளோ இது பண்ணினார். சொன்ன பாருங்க, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். சிரவணம்னா காதால கேட்கறது ஆச்சாரியால் சேர்ந்து, மனநம்னா அதை தன் மனசிலேயே நடப்படுத்துறது, நிதித்தியாசனம்னா தியானம் பண்றது. இப்படிலாம் அவன் பண்ணினா ராகீசா சுஜரிசேன ததரிசே, அதெல்லாம் பண்ணினா தேவப்பெருமாளை பார்த்தான். ஆனா அப்படிப்பட்ட ஒன்று, நீ நீ எப்படி தெரியுமா இருக்க, நீ எங்க கிட்டலாம் தம்ஸ்வாம் கரீச கருணா பரிணாமத்தஸ்து, உங்களுடைய கருணையினுடைய பரிணாமம். இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தபசா பண்ணிச்சு, யாகமா பண்ணிச்சு, காஞ்சிபுரத்துக்கு ஊர் காஞ்சிபுரம் உண்டியா, எத்தனை ஊர் கேள்ற, ராஜகுலம் தெப்பம், தென்னேரி தெப்பம், சீவரம் பாரிவேட்டை, இந்த மாதிரி எத்தனையோ பாலாத்தங்கரி கேள்ற, பெருமாள் சித்ரா பருவத்துக்கு பாலாத்தங்கரி கேள்ற, இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் எங்க எடுத்து வர, அங்க இருக்கிற ஜனங்கள்னா என்ன தபஸ் பண்ணா அல்லது என்ன யாகம் பண்ணா, எதுவும் பண்ணலையே. ஆனால் உன்னுடைய கருணை, கருணா பரிணாமத்தஸ்தே பூதானிஹம் தனிச்சிதானி நிசாமயந்தி. பூதங்கள், பூதங்கள்னா என்ன அர்த்தம், இந்த உடம்போட கூடின சேதனங்கள் அர்த்தம். நிசாமயந்தி அவைகள்லாம் பார்க்கறது, அது மட்டுமா, அச்சேதனங்களும் ஒன்று பார்க்கறது, சேதனங்களும் பார்க்கறது, தரிபாண்டன் மாதிரி எல்லாம் பார்க்கறது, எல்லாமே ஒன்று கடைசிக்கிறது, எல்லாம் பார்க்கறது, சேவிக்கிறது நிசாமயந்தி. இங்க அன்பில் ஏவி கோபாலாச்சார் சுவாமி அழகாக வியாக்கியானம் பண்றார், நிசாமயந்தினா பார்க்கறது, நிசாமணம், நிசாமணம்னா பார்க்கறது, நிசமணம்னா கேட்கறது. கேட்கறதுன்னா என்ன அர்த்தம், இந்த சதுர்முக பிரம்மா அப்போ நிசமணம் பண்ணினான். எப்படி நிசமணம் பண்ணினான், அசரீரி ஒன்று சொல்லிட்டு ஓ சத்யவத க்ஷேத்திரத்துல போய் நீ இதை பண்ணி யாகம் பண்ணு, தியானம் பண்ணு, தபஸ் பண்ணு, அப்படி அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுண்டான். சிரவணம் நியமன் நிசமனம் அதை கேட்டுண்டு இவன் இங்க எல்லாத்தையும் பண்ணினான். பண்ணிட்டு இவனுக்கு இந்த பெருமாள் ஆவிற்கு வச்சு அனுகுரிச்சார் அது. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்றோம் தெரியுமா, நிசமனம் எல்லாம் கிடையாது, நிசாமனம் நேர பார்க்க போயிடுறமே, உங்களுடைய கருணை விடாதக இருக்கு. இந்த காருண்யம் இருக்கே, இந்த காருண்யமானது எப்பேற்பட்ட விசேஷமா இருக்கு எங்களுக்கு. நீ வந்து எங்களை என்ன வேணாலும் நீ சிக்ஷிக்க பார்க்கலாம், நீ என்ன சிக்ஷிக்க பார்த்தாலும் சரி, நீ என்ன சிக்ஷிக்க பார்ப்ப, ஆனால் அந்த சமயத்துல உன் தயை என்ன தெரியுமா பண்ணும், உடனே பின்னாடியே ஓடி வந்துடும், உனக்கு முன்னாடி ஓடி வந்துடும், உனக்கு முன்னாடி ஓடி வந்து
எங்களை காப்பாற்றினோம், எங்களை காப்பாற்றினோம். இதான் அழகான விஷயம். இது என்ன, நீ தான் நினைச்சிட்டு இருக்க, நீ தான் நினைச்சிட்டு இருக்க எங்களை எல்லாம் இது பண்ணிடலாம், அச்சுப்படலாம், கிச்சுப்படலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனால் நீ இந்த உன் தய இருக்கே, அந்த தயானது எங்களை நன்னா ரட்சிச்சுக்குமே, ரட்சிச்சிடும். உன் தயையே எங்களை ரட்சிச்சிடும். நீ காரணம் என்ன, அதுக்கு முன்னாடியே அது ஓடி வந்துருவது. நீ அதாவது சுவாமி சொல்ற 36வது சொல்ற பாரீக்ஷணே பிமிஷதி துயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாரம். உன்னுடைய தய இருக்கே பிராட்டி, அவ வந்து என்ன பண்றான்னாக்கா உன்னுடைய தய காரியம் பண்ண வைக்கிறா. ஏற்கனவே நிறைய சொல்றோம் பாருங்க, இந்த ஸ்ரீங்கள் ஸ்ரீலிங்கங்கள் அத்தனையுமே இந்த பெருமாளுக்கு முக்கியமான குணங்கள்லாம் ஸ்ரீலிங்கத்தில் அமைஞ்சிருச்சு. தயா, கருணா, கிருபா இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருச்சு. பாதுகா இவைகள்லாம் அதனால எல்லாம் ஸ்ரீ வர்க்கங்களா மாறிவிடுச்சு. பெருமாளுக்கு எல்லாமே தேவிகள் திவ்ய மகிழ்ச்சிகள் மாதிரி மாறிவிடுச்சு. அதுல தயாதேவின்னு ஒரு தேவி, இந்த தயாதேவிய பெரிய பிராட்டிக்கு அடங்கினதுதான் தயாதேவி. எல்லாருமே எல்லா பிராட்டிகளும் பூ பிராட்டி, நீலா பிராட்டி, இந்த மாதிரி பாதுகா தேவி, தயாதேவி, கருணாதேவி எதுவானாலும் சொல்லுங்கோ, எல்லா தேவிகளுமே பெரிய பிராட்டியா இருக்க அம்சங்களா இருக்கா. அதனால அவன் என்ன பண்றா தெரியுமோ, எல்லா தேவிகளையும் வச்சு ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கா. ஓ போய் ரட்சிச்சுக்குவா அவனே, இவன் வந்து நம்மளை தடுக்க பார்க்கலாம், இவன் நம்மளை பார்த்துட்டு இருப்பான். என்ன பார்க்கலாம், இவன் வந்து சொல்ற மாதிரி எத்து தீம் மன்றோடு இறைத்து விடும் காகம் போல் அப்படியெல்லாம் நாம் இருப்போம். அப்படி இருந்தா கூட அவன் என்ன பண்ணலாம், இவனுக்கு வந்து இதாக காப்பாற்றலாமா, இவனை இல்லை இன்னும் கூட படுத்தலாமா, அல்லது இவனை சிக்ஷிக்கலாமா, அனுகிரகிக்கலாமா, அப்படி அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். நீ என்னால நீ கண்கொட்டாம நீ ஊச்சி ஊச்சி பார்த்துட்டு இருப்ப. அந்த சமயத்துல உன்னுடைய தய இருக்கு பாரு, அந்த தயை உன்னால தடுக்க முடியாது, அது ஓடி வந்துடும். ஏன்னா தயான்றது என்னது, நதி மாதிரி. அந்த நதி என்ன பண்ணும், அப்படியே பிரவகிக்கும். பிரவகிச்ச அந்த பிரவாகத்தை யாரால தடுக்க முடியும், இந்த தயா பிரவாகம் அது, தயைங்கிற ஒரு நதி, அது அப்படியே வேக வேகமா ஓடி வருது. அந்த வேகத்துல எங்களை அடிச்சு தள்ளி வந்து உன் திருப்படியில கொண்டு வந்து சேர்த்து மோட்சத்தை குடிச்சிருமே, இதான் பெரிய பிராட்டியாகும் தன் தயாதேவியை கொண்டு நமக்கு பண்ற மகோபகாரம். அதனால உன் கருணைங்கிறது எப்பேற்பட்ட கருணை, நீ பேரொருளால் நினைச்சே, நீ பேரொருளாளனா இருக்கிறதுனால நமக்கு எப்படி எப்படிலாம் நல்லதெல்லாம் பண்ணணுமோ அதை அத்தனையும் நீ அனுபவிச்சுடுவேன். இதை காட்டுல வேற என்ன எனக்கு வேணும், உன்னுடைய அருளானது இதான் பண்றது. அது பாரீக்ஷணே தீ, அழகான கண்ணு உனக்கு, ரொம்ப நன்னா அப்படியே முழிக்காம நீ பார்த்துட்டு இருக்க எங்களை. நான் உங்க திருவடியில வந்து அல்லாவின் இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ சந்தோஷம் ஜோஷம், நீ சந்தோஷமா இருக்க, நீ சந்தோஷமா, நீ எப்பொழுதும் நிச்சய ஆனந்த சுரூபிணி. உனக்கு துக்கம் உண்டான, அது உனக்கு பக்கத்துல ஐஸ்வர்யீக சுரூபமான பிரியவராட்சியார பக்கத்துல உட்கார்ந்து இருக்க. அதனால நீ ஆனந்தமா இருக்க எப்பொழுதும். அதனால நீ வாய்ப்புத்தின்னு என்ன பார்த்துட்டு இருக்க, நீ அப்படி பார்த்துட்டு இருந்தா கூட சரி, இந்த உன்னுடைய தயை இருக்கே இது எப்பேற்பட்ட தயை, அது பரம உதாரத்தோடு கூறினது அவதாரியம், அதுக்கு இருக்குது. அந்த அவதாரியம் இருக்கிறதுனால அந்த தயாதேவியானது உன்னால தடுக்க முடியாது. அது என்ன பண்ணும் தெரியுமா, சம்சாரத்துக்கு அக்கறை, இந்த அதாவது பாரே கரிஷதி, சம்சாரத்தினுடைய அக்கறை. நம்ம சம்சாரம் இங்க மாட்டின் இருக்கோம், இது இந்த சமுத்திரத்தினுடைய இந்த கரையில இருக்கோம், அன்னண்ட கரையில மோட்சம் இருக்கு. அதில் கொண்டு போய் எங்களை அந்த வேகம் தயையினுடைய பிரவாகமானது தடுக்க முடியாது, உன்னால கூட தடுக்க முடியாது. உன் தைய உன்னால நீங்க வச்சிருக்க, நீங்க சிரிச்ச உன்னுடைய தயின்ற ஒரு குணம், அதனுடைய சுபாவத்தை உன்னால மாத்த முடியுமா, நீ மாத்தலாமா அதை. அதனால அந்த தைய என்ன தெரியுமா பண்ணும், அழகா கொண்டு போய் அங்க போய் கொண்டு விட்டுருணும். அதனால அப்படிப்பட்ட தயை உனக்கு இருக்கு, அந்த தய இருக்கிறது தான் எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. நாங்க என்ன இருக்கோம், என்ன சுவாவிக்கு தவ தயா தவ எதினாம் தராயான்னு சொல்லி
தயைங்கிறது அப்படிப்பட்ட வசந்தது உன்னுடையது. அந்த தயைய யாராலையுமே தடுக்க முடியாது, அது காப்பாற்றிடும். அதனால பூதானி ஹந்தனி கிலானி நிசாமயந்தி, பாரு உன் தயதான், உன் தயனுடைய சுரூபம் இருக்கு பாரு, அது பரிணாமம். அது என்ன பண்றதுன்னாக்க, எங்களை நிசமனம் சிரவணம் பண்ண விட இல்ல, மனநம் பண்ண விட இல்ல, தியானம் பண்ண விடல, யாகம் பண்ண வைக்கல, வேற என்ன பண்ண வச்சது? அற்புதமா உன்னை சேவிக்க வச்சு, பார்க்க வச்சு, உன்னை சேவிச்சு சேவிக்க எங்களுக்கு ஆனந்தம் வந்துருந்தது, எங்களுக்கு மோட்சம் வந்துருமே. உன்னை சேவிக்கிறது தானே வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் ஓடி அறிஞ்சோ வந்து நீங்க எல்லாரையும் உங்களதான் சொல்றேன், எல்லாரும் ஓடி வரீங்கோ வந்துட்டு ஒரு வாட்டி வந்தாக்கா சேவப்பெருமாள் ரங்கநாதன் திரையங்களுடையான் எல்லா பெருமானையும் சேவிச்சுடணும். வரச்ச வந்து இந்த பணத்தை பத்தி கவலை கிடையாது, உடம்பு அலைச்சலை பத்தி கவலை கிடையாது, எதை எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா அங்க போய் இங்க போய் இங்க போய் எங்க போய் எல்லாத்திலையும் போய் அற்புதமா எல்லா பெருமானையும் சேவிச்சுட்டு போறீங்கோ. எதுக்கு? அவனுடைய திருக்கங்கள் நம்ம மேல பண்ணுமே, நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் வேணுமே, அவனுடைய கடாட்சம் நமக்கு வேணுமே, அதுதானே நம்ம போறோம். அவ்வளவுதான், நம்ம செய்கிறது என்ன இருக்கு? அவன் நம்மளை பார்க்கணும், அவன் நம்மளை அனுகிரகிக்கணும், அவன் பார்த்துட்டானே போறமே. அவனுடைய திருஷ்டிக்கோ இந்த திருஷ்டிபாதம் வேணும், அந்த திருஷ்டிபாதத்துக்கு வந்து நம்ம அப்பப்போ எல்லா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நித்தியப்படி நித்தியப்படி நம்ம பிரமாதம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், நித்தியப்படி சாலகிராமூர்த்தி சேவிக்கிறோம், அந்த சாலகிராமூர்த்தி சேவிக்கிறது ஒரு ஆனந்தமா இருக்கு. அப்படி இருக்கச்ச ஆழ்வாராச்சாரியா எல்லாம் மங்களா சோதனை பண்ண பெருமாளை சேவிக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பெருமாளுடைய ஏற்றம் இதான், பக்தால் எவ்வளவு சேவிக்கிறாளோ அவ்வளவு கூட பெருமாளுக்கு அதிகமான ஏற்றம் வந்துருக்குது, இன்னும் ஏற்றம் வருது. என்ன தேசியம் சாய்க்கிற சேஷத்துன்னு இன்னர்த்தம், சேஷன்னே இன்னர்த்தம் அப்படின்னுட்டு பரகத அதிசய ஆதானேசிய உபாதேயத்தனே வயசிய சுரூபம் சகசேஷ பரசேஷி அப்படிங்கிற வேதாசங்கிறதுல நாமெல்லாம் நம்முடைய ஒரு சுரூபத்தினால பெருமானுக்கே ஒரு அதிசயம் வருமா, ஒரு ஆனந்தம் வருமா. பக்தால் ஏற ஏறதான் பகவானுக்கு ஏற்றம் அதிகமா போகுது. இல்லாத போனாக்க எத்தனை கோயில், பெரிய பிரமான் பெரிய கோயில் அப்படின்லாம் பேரு. நம்ம திருவாரூர் நினைச்சு பாருங்க, இத்தனை உண்டு கோயில், இத்தனை உண்டு கோயில், ஆனால் லட்சோபக்ஷ தினங்கள் அவனுடைய தயை இருக்கிறது. அப்படி நம்மளை அனுபவிக்க அனுபவிக்க வைக்கிறது அது. அதனால அந்த மாதிரியாக இந்த எம்பெருமானவன் வசந்த நிலையில இருக்கான், அவனை சேவிக்கணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய கருணைதான். நீ அனுகிரகித்தாதான் சேவிக்க முடியும், நீ அனுகிரகிக்கல என்ன சேவிக்கவே முடியாது. அதுல உன் கருணை தான் வரணும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்படிங்கிற திருச்செந்தவருத்தத்துல தமிழ்ச்சி ஆழ்வார். அந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, பெருமாளை தியானித்தா, இப்ப நல்ல புத்தி எனக்கு கொடு. நல்ல புத்தி எப்படி வரணும்? உன்னுடைய கருணையினால வரணும். நான் உன்னை சேவிக்கணும்னாக்கா நீ தான் அனுகிரகிக்கணும், நீ தான் அனுகிரகிக்கணும். உன்னை சேவிக்கணும்னே நாங்கள் எங்கின்னு இருக்கோம், உன்னுடைய உற்சவாதிகள்லாம் சேவிக்கிறோம், உன்னுடைய அனுபூதி இருக்கே அதெல்லாம் ஒண்ணு நீ தான் அனுகிரகிக்கணும். காஞ்சிபுரத்தில் அந்த காலத்துல சொல்லுவானா, முதல் நாள் உற்சவத்துக்கு, அதாவது முதல் நாள்னாக்க நாளைக்கு கொடியேற போறதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கே வந்துருவா எல்லாரும். ஆழ்வார் திருநாள் விஷ்ணு புறப்பாடு, ஸ்ரீரங்கத்துல அழகா சொல்லுவா நகர சோதனைன்னு, காஞ்சிபுரத்துல முள்ளு பொறுக்கிறது அப்படின்வா, விஷ்ணு வழி ஏற்பாடு பண்ற அப்படின்னு. அதனால விஷ்ணுடைய புறப்பாடு முதல் நாள் உற்சவத்துக்கு முதல் ஆழ்வார் திருநாள் நடக்கும், அதுக்கே வந்துருவாளாம். இல்லைன்னா கொடியிலையாவது வந்து மாட்டின்டுவாளாம், கொடியில வந்து மாட்டின்டுவாள் எல்லாரும். நீ கொடியில மாட்டின்றாதான் கடைசி நாள் வரையும் இருக்கலாம், கரைஞ்ச பட்சம் அந்த கொடி இறங்குறதே அன்னைக்காவது வந்து சேவிச்சு விடலாம் பெருமாளே அப்படின்னு வருவாளாம் எல்லாரும். இந்த மாதிரி உண்டு, முதல் நாள் வந்துருவா. ஆனா முதல் நாள் வராட்டா கூட சரி, கருட தேவிக்கு முதல் நாள் ராத்திரி வந்து சேர்ந்துருவா. ஏன்னா நாங்கள்லாம் அத்தியனம் பண்ணதே தேவப்பெருமாளுடைய தேவப்பெருமாள் சொசியாஜனம் சொல்றதுக்கு தான். நாங்க சொசியாஜனம் சொல்லாம எங்க தேவப்பெருமாள் வெளில வந்துருவேரா அப்படின்னு வாவா, அவ்வளவு கர்வம். கர்வம்னாக்க சாட்சிக அகங்காரம், சாட்சிக கர்மம். ஏன்னா எங்க பெருமாளுங்க நாங்க சொசியாஜனம் சொல்லணும், நாங்க அத்தியனம் பண்றதே அதுதான். எங்க பாருங்க காஞ்சிபுரத்தை சுத்தி எத்தனை கோயில்கள் இருக்கு,
எவ்வளவு கஷேத்திரங்கள், 18 கஷேத்திரங்கள் இவெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கா. முன்னாடிலாம் உற்சவம் பண்றது தேவப்பெருமாளுக்கு உண்டிதான். சுத்தூர் எவ்வளோ கிராமங்கள் இருக்கு, அபிஜாதமான கிராமங்கள், எந்த கிராமத்திலையும் பிரம்மோத்சவம் பண்றது கிடையாது. அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரிவா எல்லாரும் தேவப்பெருமாள் தான் அவளுக்கு தேவதை, எல்லாரும் ஊர்ல இருப்பா. அந்த 10 நாள் உற்சவத்துக்கு மட்டும் எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு வந்துருவார். வந்து இந்த தேவப்பெருமாளுடைய உற்சவத்துல எல்லாரும் கலந்துப்பா, எல்லாரும் பாராயணம் பண்ணுவார். அதனால இவன் என்ன பண்ணுவானா, கருடதேவைக்கு முதல் நாள் ராத்திரி வந்துருவா. கருடதேவன் அன்னைக்கு சுசிராசன் சொல்லி அற்புதமாக இவா இது பண்ணுவாரு. அதனால கருடதேவைக்காவது வந்து பார்ப்பாளாம். எல்லாம் கருடதேவைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்கோ, தேருக்கு வந்துருவாளாம். தேருக்கு வரலன்னு கீர்த்தவாரிக்கு வந்துருவாளாம். கீர்த்தவாரிக்கும் வரலன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப எல்லாரும் கேட்பாளாம், சுவாமி எழுந்துள்ள இருக்காரா, இல்லைன்னா திருநாடு அலங்கரிச்சுட்டேரா, கௌரவமா கேட்பாளாம், செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்பாளாம். அதுக்கு திருநாடு அலங்கரிச்சுட்டேரான்னு கேட்பாளாம். அந்த மாதிரி இந்த பெருமாள் சேவிக்கிறதுன்றது எல்லாருக்கும் பிடிக்கும். சுரகவிகராஜஸ்யந்தோலிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபா அந்த தானம் அனவதிக விபூதிம் அஸ்தி சைலேஸ்வரன் துவாம் அனுதினம நிமேஷை லோசனை நிர்விசேயம். எவ்வளவு அழகு! சுரக வெகராஜ குதிரவாகனம், வெகராஜன் கருடாழ்வான், கருடதேவை சிந்தனம், ஆந்தோடிகம், ரதோத்சவம், பல்லக்குத்சவம், அதிகமதிகம், ஒவ்வொரு உற்சவத்திலையும் ஒவ்வொரு அழகு இருக்கு. காஞ்சிபுரம் சேர்க்கிறான் சொல்லுவா, எங்க மாமனார் என்ன பிரமோசை கழிச்சும் போவார், அவரோட நானும் போவேன், அவ்வளவுதான். நமக்கு என்ன பாப்ப சொல்லுவார், பெருமாள் இந்த சைடுல நின்றா ஒரு அழகு, அண்ணன் பக்கம் சைடுல நின்றா ஒரு அழகு, நேரம் பார்த்தா ஒரு அழகு, பின்னழகு கொள்ளையழகு அப்படின்வார். பின்னழகு தேவப்பெருமா பின்னழகு சரிக்குமோ, நீ எல்லா ஊர்லயும் போய் பாருங்கோ, பின்னாடி வந்து போத்து விட்டுருவா, பின்னழகு சரிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கோ, உங்களுக்கு வீடியோ எல்லாம் வந்திருக்கும், தேசிய மகளா சாசனம் பின்னழகு காமிச்சிருக்கா, ஒரு ஜடையும் ஒரு புஷ்பமும் அந்த மாதிரி அந்த ராக்கிழின்வா, அந்த ராக்கிழியை சாத்தின் என்ன அழகா இருந்துருக்க பெருமாள், என்ன அழகு. அந்த காஞ்சிபுரத்தில் ஒரு பொண்ணுவா, ஒரு காரியம், மலையிலேருந்து பெருமாள் இறங்குவார், முதல்ல தேசிய முன்னாடி செய்துட்டே போவார், அதாவது முடிஞ்சவங்க அனுபவிச்சு அனுபவிச்சு செய்வார். கொஞ்ச நாளைக்கு சொன்னாங்க தெரியுமா, பெருமாள் பின்னாடி வந்துடுவார், தேசியம் பின்னாடி வந்துடுவார். அதாவது தேசியம் வந்து பெருமாளுடைய பின்னடக சேவிக்கணும், பின்னடக சேவிக்கணும்னுட்டு பின்னாடி வந்துடுவார் தேசியம். பின்னாடி அப்படி அழகு அந்த கொண்ட அதில் அணி தேசியத்தினுடைய ரொம்ப அழகா நடக்கும். எனக்கு பாக்கியம் இல்லை, இன்னைக்கு திருப்பதியில் இருக்கேன், மலையில இவ்வளவு பெரிய மாலை சாத்தின்னு இருப்பார், அந்த பெரிய மாலைய அப்படியே தேசியங்களை அனுகிரகிச்சிருவார், அழகா இருக்கும் அருளப்பாடு. அப்படியே இதை நீங்க சேவிச்சிருப்பீங்க நிறைய பேர், அதை சேவிக்காம இருப்பீங்கோ, நீங்க தெரிஞ்சுக்கணும் தேசியம் எப்படிப்பட்ட கௌரவம் கிடைக்கிறதுன்னு. சூப்பர் தேசியம் உண்டிதான் 5 முத்திரை, திருமுடியில 2 தோள்கள், திருக்கரத்துல, திருப்பி திருமணியில 5 இடத்துல முத்திரைன்றது தேசியின் கொண்டிதான். அதாவது விக்கிரகங்களா இருக்காளே அந்த ஆச்சாரியால தேசியின் கொண்டிதான் 5 முத்திரை. நம்ம ராமானுஜர் கோயில் தேசியின் எல்லாருக்கும் 3 முத்திரை தான், 5 முத்திரை யாருக்குமே கிடையாது, சூப்பர் தேசியம் கொண்டிதான் அது. அந்த தேசியன் வந்து எல்லாம் உண்டுடும், ரொம்ப நாளைக்கு கர்ப்பகிரகத்துல இருப்ப, அதன் பிறகு தேசியனை வந்து அதை கிட்ட எப்படின்னா அந்த உற்சவரும் உற்சவர் கிட்ட அந்த தீர்த்த பாத்திரம்லாம் இருக்கவே இருக்காது, கிட்டப்போ இல்லை பண்ணிடுவான். அந்த சேத்து சேவைய வேத்து போகும்னு லோகம் ஒழியும், அதனால ஜனம்லாம் இதுவாக இருக்கும். அந்த மாதிரி பெருமாளை அப்படி அனுபவித்தார் தேசியன். அதன் பிறகு கீழே வந்து ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்தில் இல்லை பண்ணிடுவா. அந்த மண்டபத்தில் 2 பேர் தான் உட்காரலாம், ஒன்னும் பெருமாள், இன்னொருத்தர் தேசியன், வா 2 பேர் தான். அந்த தூக்கல் தேசியன் அவர் எழுந்துள்ளார், அவர் எழுந்துள்ளாக்க அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு வாங்க பாரு, அந்த மாதிரி சைலன்ஸ் இருக்கும், அமைதியா இருக்கும், யாரும் பேச மாட்டா. மேல ஒரு அர்ச்சகர், ஒரு அர்ச்சகர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய தாம்பாளம், அந்த தாம்பாளத்துல ஸ்ரீதராரி பெரிய மாலை, பெருமாள் சாத்தியின் சந்தனம், திருத்துழாய் எல்லாத்தையும் அதை வச்சுருவார். அதை எடுத்துப்பார், ஒருத்தர் பின்னாடி கூட போடுவார், தங்க கூட 2 பேர் தாமரை வீசுவா,
அதுக்கப்புறம் இந்த தண்டு எடுத்துப்பா. ஒருத்தன் வந்து கட்டியல் சொல்ற சுவாமி பராக்கி சரி அப்படின்னு ஏன்னா நம்மாழ்வார் ஸ்ரீதராஜாச்சி நம்மாழ்வாராச்சே அவருக்கு அந்த மாதிரி இழந்துள்ளவர் உள்ள மெதுவா வருவான் பண்ண யாருமே பேச மாட்டா. இங்க பெருமாள் கிட்ட வந்த உடனே வெட்டியன் சொல்லுவார் அருளப்பாடு கவிதார்க்கிக சிம்ம சர்வதந்திர ஸ்வதந்திர ஸ்ரீம வெங்கடநாத வேதாந்தாச்சாரியராமன் தூ பொருள் ஸ்ரீ வேதாந்த தேசியன் அப்படின்னு சொல்லுவார். அது சொன்ன உடனே தாத்தாச்சார ஆரம்பிப்பார் வரதராஜன் தாசத்து நம்பீரமா இருக்கும் குரல். அந்த காலத்துல எனக்கு குரல் ரொம்ப மதுரமா இருக்கும். இப்ப குரல் எடுத்து அடையணும் சேர்ந்து ரொம்ப கத்திருக்கேன் கேர் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது நிதானமா மாலை சாத்தி பரிவட்டம் கட்டி பஞ்சமுகமுத்திர அற்புதமா சாத்தி நிதானமா சூத்திர போடு பிரமாசன்னதிக்கு தேசியன் இழந்தளத்துக்கு முன்னாடி யாருக்கும் தீர்த்தம் சரி எதுவுமே சொல்ல மாட்டா. தேசியம் வந்து தேசியனுக்கு சாத்தியம் ஒண்ணுதான் சராதியோ தீர்த்தமோ எல்லாம் யாருக்கும் மாட்டா. தேசியனு தான் தூப்புள் தேசியன் இருக்கே அவருக்கு கொடுத்தாதான் மீதி எல்லாருக்கும் தீர்த்தம். எந்த தண்ணி இழந்தாலும் அப்படிதான் தேசியனுக்கு கொடுத்தவனுதான் எல்லாருக்கும். அதனால காத்தன் இருப்பா அத்தனை பேருக்கும் ஆகும் நிதானமா சொல்லுவா. அந்த வரதராஜனுக்கு அசன் நிதானமா சொல்லுவா எல்லாருக்கும் தீர்த்தான உடனே நிதானமா தேசிக்கணும்னு சொல்வார். ஆடி ஆடி எழுந்தொழி திருப்பி துவாரபாலகா கிட்ட போய் துவாரபால இருந்து திருப்பெருமாள் சேர்ப்பார் ஆர்த்தி ஆகும் அங்கேயிருந்து கிளம்பி வருவார். வந்திருக்கா நடாசுரம்மாள் காலக்ஷேபம் சாட்சி மண்டபம் காலக்ஷேப மண்டபம்னே பேரு அந்த மண்டபத்துக்கு எழுந்து கொள்வார். அங்க அவதார உற்சவ தண்ணிக்கு அவதார உற்சவ தண்ணிக்கு பெருமாள் எழுவார். அவதார உற்சவம் அங்கல்ல இல்லையா என்னவோ அதுக்கப்புறம் தேசியம் தான் பெருமாள் எழுவார் தேசியன் எழுவார் பெருமாள் எழுவார் அடுத்தது தேசியன் எழுவார். வேற யாரும் அந்த மண்டபத்தில் உட்கார முடியாது எந்த ஆச்சாரியாளுக்கும் கிடையாது. தேசியன் இங்க ஒன்னு எடுத்து விடுவார். அதுக்கப்புறம் சோத்திர பாவனம் சொல்லிட்டே இருப்பா நிறைய பெருமாள் கண்டர பிரசாதங்கள் அத்தனைக்கும் விநியோகம் அடைஞ்சு அழகா தேசியின் மங்களம் சொல்லி படிப்பா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் தேசியின் அனுபவிச்சு அனுபவிச்சு துரக வேகராஜ சென்னாந்தோடிகாதிசோ அதிகம் அதிகம் அண்ணியாம் இந்த மாதிரி அனுபவிக்கணும். தேசியன் அப்படி அனுபவிப்பார் பின்னழக சேவிப்பார் மின்னழக சேவிப்பார் இந்த பக்கம் சேவிப்பார் அந்த பக்கம் சேவிப்பார். இந்த மாதிரியாக அனுபவிச்சு தேசியன் சேவிக்கிறார். தான் சேவிச்சதுதான் சொல்றார் அதிகம் அதிகம் அண்ணியாம் ஆத்மசோபாந்தனானும் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரத்தினுடைய சோபம் இருக்கே ஏறிந்தே போமா. விஷயம் அந்த கம்பராமாயணத்துல வரும் அண்ணலை காண்பதற்கோ ஆயிரம் கண்கள் வேணும் ராமனை பார்க்கணும்னாக்க ஆயிரம் கண்ணு வேணும்னாலும் யாரு இந்த அயோத்தியா நகரத்து ஜனங்கள். ஆனால் மிதிலா நகரத்து ஜனங்கள் சொன்னாலும் நங்கையை காணும் தோறும் ஆயிரம் கண்கள் வேணும். அவளை ஒரு வாட்டி பார்க்கச்சே ஆயிரம் கண்ணு நூறு வாடி பாய்ச்சா ரெண்டாயிரம் கண்ணு அது நாலாயிரமா மாறும் எட்டாயிரமா மாறும் இப்படி எரிண்டே போகுமா. அந்த மாதிரி நம்ம பெருமாளை சேவிக்கிச்ச அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்ம சோபாந்ததானும் அனவதிக விபூதியும் எல்லையற்ற ஐஸ்வர்யம் உனக்கு எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் சாமானிய ஐஸ்வர்யம் இல்ல ஞானீஸ்வர்யம் ஆனந்த ஐஸ்வர்யம் சத்தியஸ்வரியம் ஆனந்த ஐஸ்வர்யம் அவலத்துவம் ஹே புத்தனேகத்தம் கல்யாணதை கல்யாணிக்கு தானத்தம் எப்பேற்பட்ட விபூதி உண்டு. அது மட்டும் இல்லாம எப்பப்பாரத்தி வச்சிருக்கே நட்சத்திரத்துல அதை காட்டுல வேற என்ன வேணும். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உங்க வேலை சேர்ந்திருக்கு அனவதிக்க விபூதி அஸ்தி சைலேஸ்வரம் துவாம் ஆணுதீனம் அணிமேஷை யோசனையும் நிர்விசேயம் உன்னை சேவிக்கிறவாள்னா எப்படி அனுபவிக்கிறா தெரியுமா. எப்படி கண்ணை இமைக்க மாட்டாளாம் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே சேவிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கே. இந்த எபிஎம் முகுந்தகிரின் இருக்க அவர் என்ன பண்ணாக்கா வரதனை கண்ட கண்கள்னு ஒண்ணு சொன்னார்.
உங்க உங்களுக்கு பிடிச்ச உற்சவத்தை சொல்லுங்கன்னார். நாங்க நாலஞ்சு பேர் இருந்தோம், ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லச்ச ஒருத்தர் சொன்னார், அழைப்பேர் ராமாச்சார சுவாமி வேணுகோபாலன் சாத்துப்படி அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னார். அந்த உற்சவம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது தீர்த்தவாரி புறப்பாடு. தீர்த்தவாரி இல்ல, அன்னைக்கு ராத்திரி புண்ணிகோடையமான், புண்ணிகோடையமான ஏன்னா அன்னைக்கு தூப்பூல் தேசியன் புறப்பாடு உண்டு, சிரமண புறப்பாடு. தேசியன் என்ன பண்ணுவேன்னாக்க இந்த வீதி முழுக்க முடிச்சுட்டோம், மாட வீதியெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வான வேடிக்கையோட புறப்பாடு. அது முடிஞ்சு செட்டி தெரு தாண்டுவார். அந்த சமயத்துல இங்க தேவ பெருமாள் தேவ பெருமாள் புறப்பாடு 9 மணிக்கு மேல. ஊரே தூங்கிடும், பஸ் கிடையாது, லாரி கிடையாது, காரு கிடையாது, எந்த சப்தமும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் தான் பிரபந்தகாரா முழுக்க முழுக்க சேவகத்துக்கு வருவா, வேட்டிக்கு வருவா, அவ சேவிக்கணும். ஒரு நாள் தான், எல்லா நாளும் கிடையாது, வாழ்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான். அந்த முதல் நாள் புண்ணிகோடையமான தண்ணிக்கு உண்டிதான் அவா. பின்னாடி இந்த கோஷ்டி போகும், பிரபந்த கோஷ்டி, பின்னாடி நம்ம வேத கோஷ்டி, அந்த நம்ம அத்தியாபக கோஷ்டி, நம்ம வேதபாராயண கோஷ்டி, ரெண்டு கோஷ்டியும் போகும். முன்னாடி இருக்கிறவாளுக்கு அத்தியாபக கோஷ்டி சிரவணானந்தம், சிரவணாமிரதம், கர்ணாமிரதம், அதுக்கு அது அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரியாக பின்னாடி வந்தாக்கா வேத கோஷ்டி அற்புதமா இருக்கும். கிரமணம் அவ்வளவு நன்னா நிதானமா இருந்து விடுவார், நேர தூப்பிடுக்கு போயிடுவார். அங்க போய் இறங்கின உடனே தேசிகன் வாசல்ல வந்து தாம்பூலம் சமர்ப்பணம் உண்டு, தாம்பூலம் வாங்கினா அங்க மரியாதை ஆகும். மரியாதை ஆன உடனே உள்ள ரெண்டு பேரும் எழுந்து விடுவா. வாசல்ல வந்து வெளியில ஒரு பக்கம் பிரபந்த கோஷ்டி இது பண்ணுவோம் சேவாகாலம், இந்த பக்கம் வேத கோஷ்டி பாராயணம் ஆயிட்டிருக்கும். உள்ளுக்குள்ள பெருமாளும் தேசிகனும் ஒன்னா எழுந்துருளி அங்க ஆராதனை ஆகும், பிரசாதம் எல்லாம் கண்டு விடுவா. கண்டல்னு எல்லாருக்கும் விநியோகம், எல்லாருக்கும் விநியோகம் ஆன உடனே அப்ப தேசிகன் மரியாதை ஆகும். திருப்பி பெருமாள் கிளம்பிடுவார், கிளம்பச்ச வழியில் வருவார். இந்த உற்சவத்தில் சூப்பர் தேசிகன் 3 நாள் மரியாதை கண்டல் விடுறார், 3 நாள் மரியாதை. முதல் நாள் கருடதேவை, கருடதேவ அன்னைக்கு பெருமாள் எழுந்து விடுறார். அது ஒரு சுவாரஸ்யம் பாருங்க அம்மா, இதெல்லாம் வந்து அனுபவம், தேசிகளுடைய அனுபவம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. நம்மாழ்வார் சொல்ற முதல் பத்துல, ஓடும் புள்ளேரி சூடும் தந்தூழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே அப்படிங்கிற, அதாவது ஓடும் புல் ஏரி. பொதுவா வைகாசி விசாகத்தன்னைக்கு கருடதேவ வந்துடும், பொதுவா ரொம்ப மாறி வருதுன்றது, பொதுவா வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் வரும். அந்த சமயத்துல ஓடும் புல் ஏரி, புல்னாக்கா பறவை ஏறு பறவை குருடனும் இல்லையோ, புல்லுன்னா கருடனுக்கு பேர். அந்த பறவை ஏறு பறவை குருடன் கருடம் கருடா குருடனாக எழுந்து வெளிவனாம். அப்போ ஓடும் புல்லேறி சூடும் தன் துழாய், அவன் சூடிக்கொள்கிற திருத்துழாய், அந்த மாதிரி அவனுடைய திருவடியிலப்பட்ட மாலை, இது அத்தனையும் அவருக்காகும். அதன் பிறகு ஒரு காலத்துல பெருமாள் நேரம் நம்மாழ்வார், அப்புறம் பாஷிகாரர், அதன் பிறகு தூப்பு தேசிகன், இதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஏதோ சில சமரசம்லாம் பண்ணி முதல்ல நம்மாழ்வார், அதுக்கப்புறம் மனோரமணிகள், அதன் பிறகு எம்பிரமானார், அதுக்கப்புறம் கோயில் தேசிகன், அதன் பிறகு தூப்பிடு கிடந்து விடுறார். இந்த முதல்ல 4 பேர் சொன்ன பாருங்க, நம்மாழ்வார், மனோரமணிகள், பாஷிகார, அப்புறம் கோயில் தேசிகன், 4 பேருக்கும் பெருமாள் திருவடியில சாத்தின சின்ன சின்ன மாலை, திருவடியில பட்டு அது சாத்துவா. ஆனால் தூப்பு தேசிகன் மாத்திரம் பிரம்மாண்டமான மாலை, கார்த்தால கடுதை சாத்தின் இருப்பார், அவ்வளவு பெரிய மாலை. அந்த மாலை அந்த அந்த சமயத்துல அந்த உற்சவத்தை சேவிக்கணும், பெரிய கோஷ்டி இதை சேவிக்கணும்னா எல்லாரும் வருவா, ரொம்ப நாள் வசியா இருந்துட்டு இருப்பா. அவன் என்ன பண்ணுவான்னாக்கா அப்பயும் சொன்ன மாதிரி எல்லாம் அமைதியா இருப்பா. அங்க பிரபந்த மாலெல்லாம் கிடையாது, வேதபாராயணம் உண்டுதான், அமைதியா இருப்பா. அதே மாதிரி நம்ம சொன்னானே தேசியம் திருநஷத்திர தன்னைக்கு, அதே மாதிரியாக பெரிய மாலை. அந்த மாலையை வந்து தள்ள தூக்கின்ற மடியில் வச்சு இடுப்பு வச்சுன்ற ஒரு பட்டர், சாமரம், கொடை, தேவட்டி, ரெண்டு தாதாச்சாரியர்கள், அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கட்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்பரிகைன்னு, அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்து இது சொல்லி சேவிப்பாது, அந்த கட்டி அருளப்பாடு சொல்லி பெரிய மாலையை சாத்துவா. சாத்திட்டு அந்த சமயம் கட்டின்னு சொல்லுவா, அப்புறம் அருளப்பாடு சொல்லுவா, அருளப்பாடு அப்படின்னு ஆரம்பிச்சு தூப்புள் வேதாந்த தேசியம் சொல்லுவாளே,
அது முடிச்ச உடனேயே இவன் ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சிருவான். நிரந்தரம் எழுதுற சுயம் சொல்லி வரதராஜன் ஸ்லோகங்கள், அதே மாதிரி மங்களாசாசன ஸ்லோகம், வாழியருளாளர் வாழி நேத்துகிரி, இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் சொல்லி அற்புதமாக நடக்கும் அங்க. இது கருடசேவன்னைக்கு மரியாதை. அதே மாதிரி அஞ்சாம் நாள் உற்சவம் அன்னைக்கு மோகினி அலங்காரம், அப்பவும் உள்ள எழுந்துள்ளது பெருமாள், உள்ள எழுந்துள்ளி ஆராதனம் கண்டொழி அங்க தேசிய மரியாதை பண்ணி மண்டபப்படியாகி தேசிய மரியாதை உண்டு, மரியாதை பண்ணிட்டு அவன் கிளம்புறார். அதே மாதிரி தீர்த்தவாரி இன்னைக்கு ராத்திரி புண்ணிகோடி விமானம், அந்த புண்ணிகோடி விமானத்தை எழுந்துள்ளி மூணு வாட்சி மரியாதை தேசியனுக்கு, அந்த மாதிரியாக நடக்கும். அவ்வளவு அற்புதமானது. இதெல்லாம் அனுபவிச்ச தேசிகன் எப்படி சொல்ற, அனுதீனம் அனிமேஷி யோஜனையின் நிர்விசேயம், கண்ணை மூடமில்லையாம், கண்ணை மூடமுடியும் இமையவர்கள் பேரு. ஆனால் நாமளும் இமையவர்கள் ஆயிடுறமே, பெருமாள் சேர்க்கிறது அப்படி வருகாக. அதாவது அனுபவிக்கிறதுன்றது எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம், ஆனால் இப்படிதான் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா அது தேவப்பிரமாவுடைய அனுபவமே தனி. ஒரு சாம்பரம் போடுறதோ அல்லது ஒரு குழுக்கடோ அல்லது ஒரு திருவாரூர்ட்ட கைங்கரியம் பண்றதோ அல்லது ஒரு ஆரத்தி பண்றதோ ஒரு சாத்துப்படி சாத்திக்கிறதோ எல்லாமே ஒவ்வொன்றும் அத்தியதமா இருக்கும். அப்படிப்பட்ட தேவப்பெருமாளை நம்ம சேவிக்கிறோம். அவர் எழுந்துள்ள எத்தனை இடத்துக்குள்ளா வர்றார், பூதானிகம் தனிச்சிலானி விசாமையின் தீன்னர். இந்த மாதிரியாக பெருமாள் அவ்வளவு அழகாக எழுந்துள்ள அதெல்லாம் அவனுடைய கருணையினுடைய வெளிப்பாடு தானே. அந்த கருணைன்னு ஒண்ணு இல்லைன்னாக்கா நம்மளால சேவிக்க முடியுமா? அந்த காருண்யம் பேரருளாளர் பெருமாள் வேறு, இந்த அருளாளர் சமக்கணும் சமக்குவாரே, அவருக்கு கூட அவரே அவருக்கு சமம் ஆக மாட்டார். சமன்மை அலங்காரம் அவரே அவருக்கு சமம் இல்லை. நூறு வாட்டி ஒரு அவதாரம் எடுத்தோம்னா கூட தேவப்பெருமாள் மாதிரி அவரால் அவதாரம் எடுக்க முடியாதான் அப்படிங்கிற அஸ்வீரி மாசத்துல சுவாமி தரிசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பெருமாள். இந்த பெருமாளை பத்தி 51 ஸ்லோகங்கள் வரதாஜன் சாஸ்திர, அதுல எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் அது சொல்லச்ச. பெருமாளை வந்து சொல்றது பிராட்டியோட சேர்ந்து சொல்றதுன்றது சுவாமிக்கு கைவந்த கலை. பிராட்டியோட சேர்ந்து சொல்லணும். இந்த பிராட்டின்றது நம்மளாம் திவ்ய தம்பதி, ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகள் அப்படி எப்படின்னா நம்ம சொல்றோம், எல்லாமே திவ்ய தம்பதி தான். ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசுல பேசுவோம், எங்க திவ்ய தம்பதினாக்கா தேவப்பெருமாள் திவ்ய தம்பதியை தவிர்த்து வேற திவ்ய தம்பதியை சேவிக்க முடியல. நீங்க ரங்கநாதனை போய் சேவிங்க, ஒரே ஒரு நாள் தான் வருடத்துல சேர்றாவா ரெண்டு பேரும் பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு, அது கூட கல்யாண உற்சவம் கிடையாது, சேவை அவ்வளவுதான், ஒரே ஒரு நாள் எங்கெங்கயோ உரம் சுற்றிட்டு பெருமாள் கடைசியில மற்ற அடி உற்சவம் அது முடிஞ்ச உடனே அந்த ஒரே ஒரு நாள் தான் சேர்றேன். நம்ம திருவேங்கடமணியானோ பக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய லயம் லயம் சொல்லுவா, அந்த பெருமாள் அந்த தாயாரோடைய ஒரு அனுபவிச்சுன்னு போயிட்டு இருக்கார், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம தேவப்பெருமாள் இருக்காரு, தடுக்கி விழுந்தாக்கா உபயநாச்சிமார் இல்லாமல் எழ மாட்டார். இன்னும் விசேஷம், ஒரு வெள்ளிக்கிழமை ரெட்டப்பொறுப்பாடு வந்துருக்குன்னா போ, பிராட்டியோட சேர்ந்து தான் மகாதேவி தாயார் இருக்காரு, பெருந்தேவி தாயார் அவளோட தான் சேர்ந்து எழுந்துள்ளார். அந்த மாதிரி வைபவம் ரெட்டப்பொறுப்பாடு என்பது. இந்த ரெட்டப்பொறுப்பாட்டில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நீங்களாம் வரதரன்னா சேவிச்சிருப்பீங்கோ, உபயநாச்சிமாரெல்லாம் நல்லா சேவிச்சிருப்பீங்கோ. இந்த உபயநாச்சிமாரெல்லாம் ரெண்டு பேர் எல்லா கோயிலையும் எப்படி இருக்கும் தெரியுமோ, ஸ்ரீதேவியினுடைய இடது கையில தாமர புஷ்பம் இருக்கும், பூதேவியினுடைய வலது கையில பூத்ராட்டி அவருடைய வலது கையில தாமர புஷ்பம் இருக்கும். ரெண்டு பேருமே பெருமாளுக்கு தாமர புஷ்பத்தை வாசனை காமிக்கிறவரா இருக்கா. பெருமாளுக்கு அம்சன் பேச அனுபவம், பெருமாளுக்கு ரொம்ப ஆசையம் இந்த பிராட்டியினுடைய கையை பிடிச்சிருந்து, அதுவோ ஒரு தோட்டம் உத்தியானம் உத்தியானவனம், அந்த தோட்டத்துல போய் பெருமாளுக்கு ஆசை, அவ கையை பிடிச்சிருந்து ஆசையா பத்தி உலாத்தல் பண்ணணும், உலாத்தணும்னு சந்தோஷமா ஆசையப்படுறான் அவர். அவளும் என்ன பண்றான்னாக்கா, எப்பப்பாரு அந்த புஷ்பத்தை தூக்கி மூஞ்சிக்கிட்ட காமிச்சுட்டே இருக்கா. இவருக்கு பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும், அதனால பெருமாள் பார்த்தேனா இடது கையில இருந்த தாமர புஷ்பத்தை எடுத்து ஸ்ரீதேவி தாயாருக்கு வலது கை விஷயம். இன்னைக்கும் பாருங்களோ தேவப்பெருமாள் சன்னதியில உபயநாச்சிமார்கள் ரெண்டு பேருக்குமே வலது கையில தான் இருக்கும், பூதேவிக்கு மாத்திரம் வலது கையில தான் எப்பொழுதும் இருக்கும்.
ஆனால் எல்லா ஊர்லயும் ஸ்ரீதேவி பிராட்டிக்கு இடது கீழதான் இருக்கும் பத்மம் தாமர புஷ்பம். ஆனால் இங்க காஞ்சிபுரத்துல மாத்திரம் அழகா வலது கீழ இடது கீழ இருந்து வலது கீழ எடுத்து வச்சுட்டாராம் பெருமாள். அதுக்கப்புறம் கையை பிடிச்சி சந்தோஷமா விடாத்திருக்கிறாராம் பத்தி விடாத்திரம். ஹே அம்சமே, அவ ரொம்ப அழகா ஆனந்தமா அவ போயிட்டு இருக்கா. ராமன் சொல்றது ஆனந்தமா போயிட்டு இருக்கா, அவ கிட்ட போய் இறைஞ்சல் பண்ணிடாத. உன்னுடைய அழகான ரெக்கை இருக்கும் இல்லையோ அந்த ராஜ அம்சம், அந்த ரெக்கையை வச்சுட்டு நீ அழகா சாமம் திருவாரூர்ட்ட கைங்கிரியம் பண்ணிடு, அவளுக்கு சுகமா திருவாரூர்ட்ட கைங்கிரியம் பண்ணிட்டு நீ போயிடு அப்படிங்கிற அற்புதமான ஸ்லோகம். அவகாசம் இல்லாத நாளையெல்லாம் சொல்லல. ஆனால் பெருமாளுக்கு எவ்வளவு அனுபவம் பாருங்கோ, இந்த உபய நாச்சியார் அவர்களோட சேர்ந்து வர்றது பொறுமை, ஆனால் இந்த பெருந்தேவத்தாயவரையும் சேர்ந்து வர்றதுன்னா பிடிக்கும், சேர்ந்து வர்றதுன்னா பிடிக்கும். அவ்வளவு ஆசை பெருமாளுக்கு. வில்லியனழிங்க சாய்த்தார், வில்லியனழிங்க என்ன பண்ணார், பெருமாளுக்கு ஒன்றும் பண்ணாம பெருமாளும் நிறைய பண்ணிருக்கார். தாயாருக்கு பெருந்தேவி தாயாருக்கு ரொம்ப அழகா ஒரு கிரீட்டம் மகுடம் ஒன்று சமர்ப்பிச்சார். அதை சமர்ப்பிச்சுட்டு அன்னைக்கு தேவப்பெருமாள் போய் சேவைக்கு பண்ணிடலாம். அவர் பார்த்தா தேவப்பெருமாள் ரொம்ப நல்லா சிரிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஏன் சந்தோஷம் அப்படின்னாக்கா அவர் எழுதுறார் நிசின் பிரியாவை எழுந்தார், இவன் பொண்டாட்டி துத்து இவனுக்கு அதிகம், தன்னுடைய திவ்ய மகிழ்ச்சி கிட்ட அவ்வளவு ஆசை. அந்த ஆசை அதிகமா இருக்கவே அவனுடைய திவ்ய மகிழ்ச்சிக்கு நம்ம சமர்ப்பிச்சுட்டோம் அந்த கிரீடத்தை. அதை அங்கேருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான், அவன் ரொம்ப அழகா இருக்கானா அதனால, அதனால இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிருப்பான். என்ன அழகா இருக்கு பாருங்க, இந்த அனுபவம் இதான் ஆச்சாரியால் அனுபவம். அவரே அழிங்க எழுத இந்த ஸ்லோகம் துரக வெகராஜன் சொன்னோம் இல்லையோ, அந்த ஸ்லோகத்தை பத்தி எழுதிச்ச அவருக்கு அக்கியானம் பண்ற ஐஷிங்க. தேர் எண்ணிக்கு கிளம்புறது ரொம்ப அழகா இருக்கும், நம் அப்படி எழுந்து எகிரி நிற்பார். இன்னி வரையும் தான் நான் மறக்க மாட்டேன், 1985 நம்ம நாள் பார்க்கும் வாசுதேவன் என்னை அழைச்சின்னு போனேன், அழைச்சின்னு போய் அப்பெல்லாம் வாடா பணம் பேசிப்போம், இப்போ அவ யோக்கியத்தை அதிகமாக கொடுத்து வாரம் போறது தான் பேசிப்போம். அவர் என்னை அழைச்சின்னு போய் என்னை விசாரிச்சார், திரைய திறந்து சுவாமி பெருமாள் ஒரு எகிரி குச்சி அவன் நின்றார். அந்த கண்ட சப்தமும் அந்த இதுவும் உடல் அடிக்கிறதும் வாத்தியமும் சாமரமும் திருவாரூர் கைங்கரியமும் அந்த இதுவும் குடையும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆடிண்டே இருப்பார் பெருமாள். ஆடி அழகா இருக்கும் இந்த ஆடுறது, அப்படியே எகிரி எகிரி குச்சி வருவார். வந்து அவ்வளவு வேகத்து நேரம் போக வேண்டியதுதானே, வேதிக்கு சேர்ந்த வந்து அப்படி எகிரி இது பண்ணிட்டு யூ டேர்ன் பண்ணுவார், ஒரு டேர்ன் பண்ணி நிற்பார், அப்பயும் ஆடிண்டே இருப்பார் வேகமா. அந்த சமயம் தேசிகன் மரியாதை ஆகும். அதுக்கு அவர் எழுதுற வியாக்கியானம் தேசிகனை பார்த்து பெருமாள் கேட்கிறேன், பாரு உனக்கும் சொன்னா இந்த அழகான பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு இத்தனை உள்ள வகுப்பா இருக்கா, என் அறிஞர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நன்னா இருக்கா, நீர் தான் எனக்கு பிரமாண பத்திரம் கொடுக்கணும், நீர் சர்டிபிகேட் கொடுத்தாதான் நான் வந்து போக முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி அவ்வளவு கம்பீரமா வந்து நிக்கிறேன். அங்க மரியாதை ஆகி திருப்பி வந்த உடனே அப்படி திரும்புவேன், திரும்ப உடனே உடனே பிரபந்த ஆரம்பம் ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான் முடிச்சுட்டு கிளம்புவா ஓடுவா போவோம், அந்த தேர் வரையும் போனோம் 5 நிமிஷம் குடு 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 கிளம்பி போயிடுவோம். அவ்வளவு தூரம் அவ்வளவு வேகமா போவேன், முதல்ல ஒரு கூட பின்னாடி போவோம். இந்த கோயில் உள்ள கோபுரவாசல் அந்த பைனாறு கால் மண்டபம், பைனாறு கால் மண்டபம் பரியந்தம் ஒரு கூட போகும், அந்த பதினாறு கால தானுட்சம் சூங்கோ ரெண்டு கூட போகும். அந்த அனுபவிக்கணும், ஒரு குழந்தை ஓடும் பாருங்க, வண்டியில போறோம் கார்ல போறோம்னு குடு குடு ஓடுவேன், அந்த மாதிரி நான் தேர்ல போறேன்ட்டு வேக வேகமா ஓடுற மாதிரி ஓடுவேன் பெருமாள். அதுக்கேத்த மாதிரி ரெண்டு குடையும் ஆடிண்டே ஓடும், குடு குடு குடுன்னு ஆடிண்டே போவா பெருமாள் ஆடுவேன், பின்னாடி இருக்கிற கூட தங்க கூட அது ஆடும், சாமர ஆடும், ரெண்டு குடையும் ஆடும். அதோட போகச்ச என்ன அவ்வளவு அழகா இருக்கும், அதை சேவிக்கிற வாழலாம் இந்த ஜென்மம் போகும். சாமி சேவிக்கிறார் நிரந்தரம் நிதிதீயம் அஸ்பட்ட சிந்தாபதம் ஆபிமுக்கியம் சத்தியம் சபே ஆரண செயலநாத வைகுண்டவாசேபி நமே விலாஷா. எனக்கு வைகுண்டவாசமே எனக்கு வேண்டாம், சேவிக்கிறேன் இந்த ஒரு சுரபம் போறோம், இந்த ஊரே போறோம், இந்த தேவப்பெருமாள் சன்னிதியில் நான் இருக்கிறதே போறோம், உன்னுடைய சௌசல்யமும் வாத்சல்யமும்
சுவாதித்தனும் பரத்தனும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் அனுபவிக்கிறீயே, பாகவதாரம் சேர்த்து விடுறியே, இப்படி நாங்கள் சேவிக்கிறோமே, இதை காட்டில் வேற என்ன உணர்ந்து வேணும்? அதனால வைகுண்டவா சேவை நம்ம அபிலாஷா, எனக்கு செய்தி ஒன்றுமே வேண்டாம், இந்த ஊரில் இருந்து என்ன போறோம், எனக்கு இதே போதும், என்ன அனுபவம், இந்த மாதிரி கிடைக்குமா, இப்படிப்பட்ட ஊர் கிடைக்குமா, இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்துண்டு இத்தனை அனுபவங்கள் சொல்ல சொல்ல ஆனந்த பரிவாக வருது. சேவிக்கிறவருக்கு அப்படி அனுபவிக்கலாம். நான் எனக்கு காஞ்சி பிறந்தா, நாங்கள்லாம் வெளியநல்லூர் தொண்ட மண்டலம், நாங்கள்லாம் எங்க பெரியவாள்னா இந்த எல்லாரும் வேதாத்தியாக்கள், இந்த பெருமாளுக்கு எங்க பண்ணுவார், என்னவோ எனக்கு பாக்கிய விசேஷம், காஞ்சிபுரத்துல கல்யாணம் பண்ணியிருந்தேன், அதனால அந்த ஊர்ல அடிக்கடி போவோம், எப்பொழுதும் போயிட்டு இருந்தேன், ஆனால் நமக்குன்னு ஒரு மனுஷா இருக்கா அப்படின்னு இருந்தது. ரெண்டு வருஷமா ஒரு வீடு கட்டிருக்கேன், அதனால சொந்த வீட்டுல இருக்கேன், போன வருஷம் உற்சவம் கொடுத்த காஞ்சிபுரத்துல இருந்து சேவிச்சேன், இந்த வருஷம் உற்சவம் இல்லை, ஆனாலும் இப்ப போய் சேவிச்சு சொன்னேன். இந்த மாதிரியாக ஒரு ஆனந்தன்றது அவாவாளுடைய சொந்த ஊர், அவாவாளுடைய பெருமாள். நீங்க திருவேந்தபுரத்துக்கார கேட்டாக்கா எங்க அடியவருக்கு மையன தோர்த்து வசந்த பெருமாள் இல்லைன்னுவா, அதே தொண்ட மண்டலத்தில் கேட்டாக்கா எங்க தேவப்பிரபாள் சொன்ன பெருமாள் யாரும் இல்லைன்னுவா, ரங்கநாதன் கேட்டாக்கா ஸ்ரீரங்கநாதன் தான் பெரியவன், அவனையும் பெரிய பெருமாள், அவனையும் அழகிய மணவாள பெருமாள் அப்படின்னு அவ பெருமையா சொல்லுவா. திருவேங்கடமுனையான சந்திக்கு வந்துட்டாக்கா எங்க திருவேங்கடமுனையான காட்டிலும் வெங்கடேஸ்வர சுவாமி காட்டிலும் வசந்த பெருமாள் இல்லைன்னுவா. அவா வாளுக்கு அவா ஒரு வஸ்தி, அவா பெருமாள் வஸ்தி, நமக்கு எல்லா பெருமாளும் வஸ்தி, எல்லா பிரமாணம் வசதி. சுவாமி தேசியம் அனுபவிச்ச இந்த தேவ பிரமாணது பாத்தீங்கன்னாக்கா உற்சவங்க அனுபவிச்சார், அந்த மாதிரி பாராயணத்தை அனுபவிக்கிறார், பெருமாளுடைய அர்ச்சகாலத்தில் அனுபவிக்கிறார். பரதத்தவள் இலோகயந்தி தன்யாகா, அப்பா உன்னுடைய கவசங்கள் எந்த காலத்திலையும் பாருந்தோம், தேசியின் காலத்திலேயே அப்படிதான் கவசங்கள் நீக்க சொல்லியிருக்கேன், அதிகம் சவால் ஜாக்கிய கவசங்கள் எல்லாம் கழிச்சுட்டான்னாக்கா பக்தர்கள் உண்டிதான் சேவிக்கலாம். மனைவிக்காரர் நீங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்தா கூட அவருக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்குமே அதிகாரம் கிடையாது, அந்த கவசத்தோடு தான் நம்மளால சேவிக்க முடியும். அற்புதமான திருமேனியும் கஸ்தூரி மஞ்சளையும் கஸ்தூரி திலகத்தை எது இருக்கு பாருங்கோ, கஸ்தூரியின் வாசனப்புற வஸ்து சொல்றேன், அது என்ன சந்தனம் என்ன, அதை எல்லாத்தையும் போட்டு எங்க மாமனார் சொல்றேன்லாம், அதெல்லாம் அப்படி அப்படி வச்சு பெருமாள் சப்போர்ட் கொடுக்கணுமா, அதை நல்லா கவசத்தினால கட்டி விட்டுருவாளாம், அந்த கவசத்தோடு தான் நம்ம சேவிக்கலாம் பெருமாளை, அது அர்ச்சகால கொண்டு இதாத பாக்யம். மரதவம் இலோகயந்தி தன்யா மரகத பூதர மாதிருகாயமானம் ஜபகத பரிகர்ணவாரபானம் ரகமத பங்கம் நீலமங்கம். உன்னுடைய பேர்பட்டு திருமேனி, அந்த திருமேனிய மரகத மரம் மாதிரி இருக்கும், அவ்வளவு அழகான மரம் திருமேனி, அதை தன்யால் தான் சேவிக்கிறார், எங்களுக்கு பாக்கியம் இல்லையே அப்படிங்கிறார் சுவாமி. அப்படிப்பட்ட உன்னுடைய க்ஷேத்திரம், உன்னுடைய க்ஷேத்திரத்துல இவாள்லாம் எப்படிலாம் சேவிக்கிறார், அது மட்டுமா அவள்லாம் சேவிக்கிறார், ரொம்ப சேவிக்கிறச்சு அவள்லாம் எப்படி இருப்பா தெரியுமா, எவ்வளவு ஆசையா இருப்பா தெரியுமா, அவ கொஞ்ச நஞ்சமான அனுபவம் இல்லையா, அது அற்புதமான சொல்ற பூயோ பூய புலகரு சிறை அங்ககே ரேதமான. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், பூயோ பூய புலகரு புலகனி சிதை அங்ககைரேதமானே. நீ எப்படிப்பட்டவர், திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி சேவித்தாலும் சரி எங்களுக்கெல்லாம் ரோமாஞ்சனம் உண்டாகிறது, மயிர் கூச்சிருக்கிறது, அந்த மாதிரி நீ அழகா இருக்க, உன்னுடைய திவ்யமான அற்புதமான அழகை நாங்க சேவிக்கிறோம். நீ நாங்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, உன்னுடைய கண்கள் அதை பார்க்கிறோம், எங்க கண்ணெல்லாம் ஜலம் வந்துடுறதே, ஆனந்த பாழ்பம் வர்றதே எங்களுக்கு, உன்னை பார்க்க பார்க்க ஆனந்த பாழ்பம், அந்த ஆனந்த பாழ்பம்லாம் எப்படி தெரியுமா இருக்குது, பெருசு பெருசா இருக்குதான், அது பெருசு பெருசா ஆனந்த பாழ்பம், அப்படியே கொட்டுறதா முத்து முத்தா கொட்டுறதான், அது அவ்வளவு ஆனந்த பாஷ்பம். இந்த பெருமாளை சேவிக்கிறச்சு இப்ப இந்த கொரோனாலாம் முடிஞ்சு 9 மாசம் கழிச்சு அடியேன் போய் சேவிச்சு சொன்னேன், சேவிக்கச்ச அழுதேன் இப்படியே, என் கிரகிணி அழறா, நாள் என்ன இத்தனை நாள், இவன் தானே பந்து தேவரந்தூர் ஆண்டவனுடைய சிஷ்யர் ஒத்தர், அடியேன் ஊருக்கு போயிட்டு வரணும், 4 நாள் லீவ் வேணும்னு நேரம்,
போயிட்டு வாடாப்பா அப்படின்னு போயிடான். போயிட்டு வந்துட்ட உடனே எங்கடா போயிட்டு வந்தியா, யாரா ராத்துக்கு போனேன் அப்படின்னு கேட்டான். அது கேட்ட உடனே அவர் சொன்னாராம், எங்க மாமாவத்துக்கு போறேன்னா, எங்க பெரியண்ணாவத்துக்கு போனேன், எங்க சித்தியாவத்துக்கு போனேன், எங்க அக்காவத்துக்கு போனேன் அப்படி அப்படின்னு எல்லாம் போனீங்க திருவள்ளிக்கேணில, அங்க போய் நம்ம திருவள்ளிக்கேணி பார்த்தா இது சேர்த்தியா அப்படின்னுட்டு. ஐயா அவகாசமே இல்லை, இவாளெல்லாம் சேர்த்ததே எனக்கு உறவு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு டைம் எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு நேரம். ஒரு கோபம் திருத்தான், ஏண்டா இவாளெல்லாம் இந்த உடம்பு பந்துடா, அவன் தானே பெரிய பந்து, நிரந்தர பந்து அவன் இல்லையா, அவனை சேர்க்காம சுட்டியே நீ, அவனை சே அதான பெரிய பந்து, அவனை காட்டுல பந்து யாரா இருக்காள் என்ன, அவனை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட பத்தியா அப்படின்னு கஷ்டப்பட்டு நேரம் தேடுந்துண்டவன். அந்த மாதிரி நமக்கு நியத்தமான பந்து பெருமாள். அந்த பெருமாளை இத்தனை மாசமா சேவிக்காம இருந்திருக்கோம், அத்தனை இத்தனை நாளா சேவிக்காம இருந்துட்டு நமக்கு கிடைச்சதேன்னு சேவிக்கச்ச அந்த அனுபவம் இருக்கு பாருங்கோ. கொஞ்சம் தூரத்துல தான் நிக்க வச்சு சேவை பண்ணி வைக்கிறா, துவாரபாளையாளுக்கு உள்ள போறோம், மேலே ஏற முடியாது, இங்கேருந்து சேவிக்கச்ச அந்தமா இருந்தது. என்ன அழகு, என்ன கம்பீரமா நிக்கிறான் அந்த பிராட்டியுடைய திருக்கைகள், திருக்கண்கள், திருவதரங்கள், திருவடிகள், பெருமாளுடையது அப்படியே. பெருமாளுடையதே இவ்வளவு அழகா இருக்கா, ரெண்டு பேரும் இவ்வளவு அழகா இருப்பா. அது மாதிரி தாயார் பிறந்தே தாயார் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அழுதுட்டு தான் சேவிச்சுட்டு வந்தேன், நான் யோகி இல்லை, நான் பக்தன் இல்லை, ஏதோ நமக்கு இந்த சம்சாரத்திலையும் ஒரு நல்ல நிழல் கிடைக்கிறதுன்னு சேவிக்க போயிருப்போம். அடையாள மாதிரி இருக்கிற வாழ்க்கையே அப்படின்னாக்கா பக்தியிலேயே தலைச்சிருந்த தேசிகனுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் சொல்றது. தன்யாக்கே பரத பவதா சம்சதம் பூஷயந்த, எல்லாருமே இருக்க முடியுமாங்க. உன்னுடைய சபையில எப்பொழுதுமே இருக்கிறவான் இருக்கா தீர்த்தக்காரா, அந்த ஊர்லயே வாசம் பண்ணி வாசம் பண்றவா, அவெல்லாம் நித்தியபடி பெருமாளை சேவிக்கிறத காட்டணும் வேற வழி இல்லை. அந்த காலத்துல எங்க மாமனார் திருப்பதி வந்திருக்கார், சாப்பிடுவார், காத்தால் வந்துட்டு சாயங்காலம் போயிடுவார், இந்த முதல் நாள் வந்துட்டு அடுத்த நாள் போயிடுவார். வந்தவ இப்படி போய் திரும்பி பார்த்தார், என்னன்னு புரியல, பார்த்தாக்க பின்னாடி கிழக்கு பார்த்து தேவப்பெருமாள் போட்டோ இருந்தது, கையை கூப்பிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சார். சொன்னார் சாதம் போடுற பெருமாள் அப்படின்னார். நான் ஒரு ஆத்துக்கு போயிருந்தேன், அப்ப பார்த்தா எனக்கு பால் கொடுத்தா அவாத்துல, நான் பால் சாப்பிடுச்சேன் அப்படி பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு பக்கம் திருவேங்கமணியன் போட்டோம், இன்னொரு பக்கம் தேவப்பெருமாள். அப்ப நான் சொன்னேன் சாதம் போடுற பெருமாள் திருவேங்கமணியன் இருக்கார், அவரையும் சேவிக்கணும், சாதம் போடுறதுக்கு ஆம்பியாளை கொடுத்த பெருமாள் தேவப்பெருமாள் அவ இங்க இருக்காளே, அந்த பெருமாள் இருக்கே ரத்தகாசம் என்ன அழகா இருக்க. அதுவும் பொதுவா எல்லா ராத்திரியும் போட்டோ ஒன்று இருக்கும், வெண்பட்டோட எழுந்துள்ளிருப்பார். மகாநவமி இன்னைக்கு திருமஞ்சன் ஆகி சாயங்காலம் சாத்திப்பார், கார்த்தால வெறும் திருவாபரணத்தோட இருப்பார், சாயங்காலம் வெண்பட்டோட இருப்பார், அப்படி அழகா இருப்பார் பெருமாள். அந்த அந்த போட்டோ தான் எல்லா ராத்திரியும் இருக்கும், நம்ம ஆத்திரையும் இருக்கு. இந்த மாதிரி பெருமாள் அழகு, இதா மாதிரி பெருமாள்லாம் சேவிக்கணும் ஒவ்வொரு ஆத்திரையும். அதனால எதுக்கு சொல்லுவானே, இவாள்லாம் பாக்கியசாலிகள், அந்த ஊர்லயே இருந்துட்டு அந்த பெருமாள் சன்னதியில சபைய அவெல்லாம் அலங்கரிக்கிறவா, நித்தியப்படி அனுபவிக்கிறவா, எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கலாம். சுவாந்தயம் தேர் வினய நிபுரத்தை சுவாதயந்தே பதந்தே, உன்னுடைய திருவடிய, உன்னுடைய ஸ்தானத்தை, உன் கஷேத்திரத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். அவ எப்பொழுதுமே ஏகாகிர சிந்தையோட தான் சேவிக்கிறார். அவள்லாம் இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, தென்னாச்சாரி சம்பிரதாயஸ்தான் அது மாதிரி தேசிக சம்பிரதாயஸ்தர்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துண்டு பெருமாளை சேவிக்கிறவா, மாத்வாள் சேவிப்பா, ஸ்மார்த்தாள் சேவிப்பா, வைஷ்ணவாள், ஸ்மார்த்தாள், மாத்வாள், அத்தனை பிரிவு எல்லாருமே நம்முடைய அத்திகிரி பெருமாள், நம் அத்திகிரி பெருமாள் அப்படின்னு சேவிக்கிற ஒரே பெருமாள் இந்த பெருமாள். அது மாதிரி சிவவைஷ்ணவாள் அத்தனை பேரும் எவ்வளோ அடிச்சுட்டாலும் சரி எங்க பெருமாள் கை கூப்பிச்ச எல்லாருக்கும் ஆனந்தம் வருது. குழாங்கள் பேரரக்கன் குளம் வீய முனிந்தவனை, குழாங்கள் தென்குருவோர் சரகோவன் தெரிந்துரைத்த குழாங்கள் ஆயிரத்துள் இவைபத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் ஊறி நின்று ஆடுவினே அப்படின்னு சேர்க்கிறார் நம்மாழ்வார். அந்த மாதிரி குழாங்கள் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெருமாளுடைய சௌசல்யத்தையும் வாத்சல்யத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அதுக்கு அங்கமாக பரத்துவத்தையும் சுவாமித்துவத்தையும் அனுபவிக்கிறோம். இப்படி அனுபவிச்சு சேவிக்கிற இந்த பெருமாள், இந்த பெருமாளை பத்தி எவ்வளவோ அபூர்வமான விஷயங்கள் அற்புதமா கொட்டி கிடக்கிறது தேசிகனுடைய ஸ்ரீசக்திகள்ல. இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் சொல்லிண்டே போகலாம்.
இந்த சொல்றதுக்கு நமக்கு புத்தி இல்லை, நமக்கு புத்தி இல்லை, நம்ம புத்தி இவ்வளவு தூரம் தான் போகிறது. இப்படி அநேக ஆச்சாரியர்களாலையும் அநேக ஆழ்வார்களாலையும் அனுபவிக்கப்பட்ட தேவப்பெருமாள சுவாமி தேசியன் அனுபவிச்சதுன்றது சிறு திவனைகள், சிறு துளிகள் தான், தேன் துளிகள் அவைகள், தேன் துளிகள் தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். முழுக்க முழுக்க அனுபவிக்க முடியல. காரணம் என்னன்னா நமக்கு அனுபவிக்கும் சக்தி இல்லை. அப்படிப்பட்ட தேவப்பெருமாளை பத்தி, தேசியன் அனுபவிச்ச தேவப்பெருமாளை பத்தி அதே வந்து சொல்ல சொல்லி இவ்வளவு தூரம் கேட்டீங்கோ, இது நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ, ஆனால் தேவப்பெருமாளை பத்தி சொல்லணுமே, அதுவே ஆனந்தமா இருக்கு மனசுல. அடைய அழுதுண்டேதான் நிறைய இடத்துல சொன்னேன், காரணம் அப்படி ஒரு ஆனந்தம் உண்டாக சொல்லச்சேன். அது மாதிரி என்ன சொல்ல வச்சு நீங்க அழகு பாக்குறீங்கோ, நீங்களும் ஆனந்தப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்த உங்களுக்கு தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப அவகாசம் அதிகமா இருக்கு, நிறைய மிக சொல்லிட்டே இருந்தாலும் உங்களுக்கும் எத்தனையோ காரியம் இருக்கலாம், எவ்வளவோ ஸ்லோகங்கள் இருந்தாலும் சொல்றதுக்கு அவகாசம் போற மாட்டேன்றது. அதனால அதை அன்னிதான் நினைச்சுக்க வேண்டாம். குறைவா சொல்லியிருந்தாக்கா க்ஷமிச்சிடுங்கோ, அதிகமா சொல்ல சொல்லியிருந்தாக்கா குணத்தை எடுத்துட்டு அனுகிரகிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோஷங்கள் எல்லாம் க்ஷமிக்கணும்னுட்டு பிரார்த்தனை முடிச்சுக்கிறேன். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாகினேன் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.